أشهد أن لا الله، أشهد أن محمد رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، نحمده ونستعينه ونستغفره، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أرسله بدين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்கள் முன்னால் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவனாக தொடங்குகிறேன். இங்கு வந்து குழுமி இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தன் விசேஷ அருளை புரிவானாக. பகலெல்லாம் வேலை பார்த்து களைப்படைந்திருந்தாலும் அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக, ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்காக, இறை நம்பிக்கையை உற்சாகப்படுத்திக் கொள்வதற்காக உங்கள் சிரமங்களை எல்லாம் பொருட்படுத்தாது இந்த ரமதானுடைய நோன்பை நோற்று இரவு தொழுகையும் தொழுதுவிட்டு இந்த குர்ஆன் ஹதீஸுடைய பேச்சுகளை கேட்பதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கின்றீர்கள். நான் சொல்லும் இந்த விஷயங்களில், நீங்கள் கேட்கும் இந்த விஷயங்களில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் புரிவானாக. சத்தியத்தை சத்தியமாக புரிந்து அதன்படி வழி நடப்பதற்கும், அசத்தியத்தை அறிந்து அதிலிருந்து விலகுவதற்கும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் புரிவானாக. அன்பு சகோதரர்களே, நாளை மறுமையின் ஒரு காட்சியை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்திக் கொண்டு இந்த உரையை ஆரம்பித்தால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நம்மில் யாரும் மறுமையை நம்பாதவர்கள் அல்ல, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையை குறித்து பல எச்சரிக்கைகளை நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். மறுமையில் நடக்க இருக்கின்ற நிகழ்வுகளை குறித்து அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஏராளமான நிகழ்வுகளை, ஏராளமான காட்சிகளை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அதில் ஒன்றுதான் அன்பு சகோதரர்களே, அந்த மறுமை நாளிலே மக்களெல்லாம் திடுக்கத்தில் இருக்கும் போது, மக்களெல்லாம் பிரச்சனையிலே இருக்கும் போது, யானப்சி யானப்சி என்ற அந்த அல்லல் துன்பத்திலே இருக்கும் போது, சிலர் இப்படி ஒரு நிலையை அடைவார்கள். خذولا وقال الرسول يا ربي ان قومي اتخذوا هذا القران مهجورا. இந்த சூரத்துல் ஃபுர்கானுடைய வசனத்திலே அநியாயக்கார மக்கள், அநியாயக்காரர்கள் யார் என்றால், யார் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வை மறந்தவர்களாக, மறுமையை மறந்தவர்களாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றாதவர்களாக
மார்க்கத்தை புறக்கணித்தவர்களாக இந்த உலக வாழ்க்கைதான் கதி, இந்த உலக வாழ்க்கைதான் நிரந்தரம் என்று இந்த உலக வாழ்க்கையின் ஆசாபாசங்களிலே மூழ்கி செல்வத்தை சேர்ப்பதிலே, ஆசைகளை அனுபவிப்பதிலே தங்களது வாழ்நாள்களை எல்லாம் தொலைத்தார்களோ, தங்களது வாழ்நாள்களை எல்லாம் தொலைத்தார்களோ அந்த மக்களைத்தான் இங்கே அல்லாஹு தஆலா அநியாயக்காரன் என்று குறிப்பிடுகின்றான். யாரை? யார் மறுமையை மறந்தானோ, யார் படைத்த இறைவனை மறந்தானோ, யார் படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தவில்லையோ, அந்த படைத்த இறைவனால் கொடுக்கப்பட்ட வேதத்தையும் அனுப்பப்பட்ட தூதரையும் புறக்கணித்தானோ அவனைத்தான் அல்லாஹ் அநியாயக்காரன் என்று சொல்கின்றான். சூரத்து சஜிதாவை படித்து பாருங்கள். ومن اظلم ممن ذكر بآيات ربه ومن اظلم ممن ذكر بآيات ربه ثم اعرض عنها انا من المجرمين منتقمون. الله இப்படி கேட்கிறான், எனது வசனங்களை கொண்டு உபதேசம் செய்யப்படும்போது, குர்ஆனை கொண்டு உபதேசம் செய்யப்படும்போது அந்த குர்ஆனின் உபதேசங்களை புறக்கணிப்பவனை விட, ஒமன் அவ்லம் மிம்மன் ذுக்கிர பிஆயாத் ரப்பிஹி ஸும்ம அரத அன்ஹா, தனது இறைவனின் வேத வசனங்களை கொண்டு அறிவுரை சொல்லப்படும் போது அல்லாஹுவை பயந்து கொள், மறுமையை பயந்து கொள், அல்லாஹுவை நம்பிக்கை கொள், மறுமையை ஏற்றுக்கொள், சொர்க்கத்திற்காக வாழு, நரகத்தில் உன்னை தள்ளிக் கொள்ளாதே, மன இச்சைகளை பின்பற்றாதே, தூதர் காட்டிய வாழ்க்கை வழிமுறையின்படி வாழு, ஹலாலான முறையிலே செல்வத்தை சேர், ஹராமான வழியிலே செல்லாதே, உன்னையும் உனது குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள். யா அய்யுஹல் லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வஅஹ்லீகும் நாரா என்றெல்லாம் அவனுக்கு குர்ஆனை கொண்டு உபதேசம் செய்யப்படும் போது இப்படித்தான் இவர்கள் சொல்லுவார்கள், இதெல்லாம் நடக்க போகிற காரியங்களா அல்லது அதற்கு ரொம்ப காலம் இருக்கிறது பார்த்துக் கொள்ளலாம். எப்படி? மக்கள் இரண்டு வகையாக இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் யார் வேதங்களை, குர்ஆனை, மார்க்கத்தை முற்றிலும் எடுத்த எடுப்பிலேயே மறுத்து விடுவார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அங்கீகரிக்க மாட்டார்கள். இன்னொரு கூட்டம் யார், சொல்வதெல்லாம் சரிதான், மார்க்கம் சரிதான், மறுமை உண்மைதான், ஆனால் இன்னும் நிறைய காலம் நமக்கு இருக்கிறது, இன்னும் நமக்கு வயது இருக்கிறது, சௌஃப சௌஃப என்று சொல்வார்கள், நாளை பார்த்துக் கொள்ளலாம், நாளை பார்த்துக் கொள்ளலாம், இப்போதுதான் வாலிபம், இன்னும் வயோதிகம் அடையலாம், பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று இப்படியே காலங்களை தள்ளி போடுகிறார்களே, இவர்களும் இதில் அடங்குவார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் அடுத்து சொல்வதை பாருங்கள், இன்னா மினல் முஜ்ரிமீன முன்தகிமூன், இத்தகைய குற்றவாளிகளிடத்தில் நாம் பழி வாங்கியே தீருவோம் என்று சொல்கிறார். யாரை குற்றவாளிகள்? முஜ்ரிம் என்று சொன்னால் கிரிமினல், பெரும் குற்றவாளிகள். யாரை சொல்கிறான்? யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டு உபதேசிக்கப்படும் போது அந்த வசனங்களுக்கு செவிதாழ்த்தாமல், அவற்றை ஏற்றுக்கொள்ளாமல், அவற்றை புறக்கணித்தானோ அவனை அல்லாஹ் சொல்கின்றான், ஓமன் அவ்வலம் மிம்மன் துக்கிர பி ஆயாத் ரப்பிஹி ஸும்ம அரத அன்ஹா, இவர்களிடத்தில் இன்னா மினல் முஜ்ரிமீன முன்தகிமூன், மறுமையில் பழி வாங்குவோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அநியாயக்காரன் இவனுடைய நிலைமையை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே இப்படி சொல்லுகின்றான். சூரத்துல் ஃபுர்கானிலே அந்த நாளிலே பார்ப்பான், குர்ஆனை ஏற்றுக்கொண்டவர்கள், இந்த குர்ஆன் சொன்ன நம்பிக்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள், ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல்லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில்ஹைபி வயுகீமூன அஸ்ஸலா வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், குர்ஆனின்படி வாழ்ந்தவர்கள்,
அந்த குர்ஆனை கொண்டு வந்த தூதரின்படி வாழ்ந்தவர்கள் எல்லாம் நிம்மதியாக இருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள். لا يحزنهم الفزع الأكبر وتتلقاهم الملائكة هذا يومكم الذي كنتم توعدون. குர்ஆனின்படி வாழ்ந்தவர்கள், அந்த குர்ஆனை கொண்டு வந்த தூதரின்படி வாழ்ந்தவர்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான். சூரா இப்ராஹிமை படித்து பாருங்கள். அந்த மறுமை நாளின் திடுக்கம் அவர்களை திடுக்கிட செய்யாது. ஏன்? யாருடைய பாதுகாப்பிலே இருக்கிறார்கள்? யாருடைய பாதுகாப்பிலே? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார்கள். அரிஷுடைய நிழலிலே இருக்கிறார்கள். வானவர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும், உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டும், உங்களுக்கு ஈடேற்றம் உண்டாகட்டும், பயப்படாதீர்கள். إِنَّ الَّذِينَ قَالُوا رَبُّنَا اللَّهُ ثُمَّ اسْتَقَامُوا تَتَنَزَّلُ عَلَيْهِمُ الْمَلَائِكَةُ أَلَّا تَخَافُوا وَلَا تَحْزَنُوا وَأَبْشِرُوا بِالْجَنَّةِ الَّتِي كُنْتُمْ تُوعَدُونَ. பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். இந்த வேதனைகள் எல்லாம் பாவிகளுக்காக, குர்ஆனை நம்பாதவர்களுக்காக, குர்ஆனை கொண்டு வந்த தூதர்களை நம்பாதவர்களுக்காக. நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள். நஹ்னு அவ்லியாவுக்கும் ஃபி துன்யா வல் ஆகிரா, உங்களை பாதுகாப்பதற்கு, உங்களுடைய தோழர்களாக இருப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் இம்மையிலும் மறுமையிலும். கவலைப்படாதீர்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, உங்களோடு நாங்கள் இருக்கிறோம், உங்களை பாதுகாப்பாக சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்ப்போம், வாருங்கள் என்று அந்த நல்லவர்களை அழைத்து செல்வார்கள். ஆனால் பாவியின் நிலைமை இதையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பான். நல்லவர்கள் பாதுகாக்கப்படுவதை பார்ப்பான். பாவிகளே தனியாக பிரிந்து விடுங்கள் என்று, பாவிகளை அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப தனித்தனி கேட்டகிரியாக, தனித்தனி இனமாக, கூட்டமாக பிரிக்கப்பட்டு அவர்களுடைய நரகம் முடிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கும். மது அருந்தியவர்கள் ஒரு பக்கம், ஒழுங்கீனமாக நடந்து கொண்டவர்கள் ஒரு பக்கம், பொய் பேசியவர்கள் ஒரு பக்கம், வியாபாரத்திலே மோசடி செய்தவர்கள் ஒரு பக்கம், வாக்குகளை மீறியவர்கள் ஒரு பக்கம், ஹராமான வழியிலே சம்பாதித்தவர்கள் ஒரு பக்கம், அல்லாஹுவின் வேதத்தை நம்பாதவர்கள் ஒரு பக்கம், ஏழைகள் அனாதைகள் பலவீனமான மக்களின் மீது அநியாயம் செய்தவர்கள் ஒரு பக்கம் என்று பாவிகள் கூட்டம் கூட்டமாக இனம் பிரிக்கப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். வஸீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா. அந்த நேரத்திலே அந்த மொத்த பாவிகள் எல்லாம் அழுகிற ஒரு அழுகையை போடுகிற ஒரு கூக்குரலைத்தான் அல்லாஹ் இந்த சூரத்துல் ஃபுர்கானிலே சொல்லுகின்றான். சகோதரர்களே, என்ன சொல்கிறான்? யௌம யஅது லாலிமு அலா யதை, ஆஹா, எனக்கு ஏற்பட்ட ஆபத்தே, எனக்கு ஏற்பட்ட நஷ்டமே, என்னை நானே அநியாயத்தில், என்னை நானே பாவத்திலே தள்ளிக்கொண்டேனே. யஅது லாலிமு அலா யதை, கை சேதப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, கவலைப்பட்டு, தன்னைத்தானையே நொந்து கொண்டு தனது விரலை கடிக்க ஆரம்பிப்பான். கடித்து கடித்து தனது முழங்கை வரை கடித்து துப்பி விடுவான். நினைத்து பாருங்கள், சூரியன் ஒரு மைல் தூரத்திலே இருக்கும் வேர்வையிலே மூழ்கிக் கொண்டிருக்கின்ற இந்த காஃபிர் அல்லாஹுவின் கோப பார்வையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காஃபிருடைய நிலை என்ன? தனது விரலை கடிக்க ஆரம்பித்து, யௌம யஅது லாலிமு அலா யதை, விரலை கடிப்பான் கடிப்பான் கடிப்பான். அப்படியே கரும்பு தின்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம், அது போன்று கடித்து கடித்து சக்கையாக்கி துக்கிக் கொண்டிருப்பான். அந்த நேரத்திலே சொல்லுவான், யௌம யஅது லாலிமு அலா யதை யகூலு யா லைதனி தகல்து மஅ ரசூலி சபீலா, தூதரோடு நான் ஒரு நட்பை ஏற்படுத்தி இருக்க வேண்டுமே, தூதருடைய வழியிலே நான் சென்றிருக்க வேண்டுமே. யா வைலதா, எனக்கு ஏற்படுகிற கேடு, எனது நாசமே, லைதனி லம் அத்தகித் ஃபுலானன் கலீலா, அதோ அந்த இன்னவனை எனது நண்பனாக சகோதரனாக ஆக்கி கொண்டு ஆக்காமல் இருந்திருக்க வேண்டுமே. லக்கத் அதல்லனி அனி ஸிக்ரி, இந்த குர்ஆனை விட்டு,
இந்த நினைவூட்டலை விட்டு என்னை அவன் வழிகெடுத்தான். இது ஜாஅனி, இந்த குர்ஆன் எனக்கு கொடுக்கப்பட்டது, இந்த குர்ஆனுடைய உபதேசம் எனக்கு சொல்லப்பட்டது, இந்த குர்ஆனின் படி வாழ் என்று எனக்கு சொல்லப்பட்டது, இந்த குர்ஆன் எனக்கு புரிய வைக்கப்பட்டது, இதனுடைய அறிவுரைகள் எனக்கு பாடமாக வகுப்புகளாக உரைகளாக நடத்தப்பட்டன. பாத இது ஜாஅனி, ஆனால் அதோ இருக்கிறானே எனது அந்த நண்பன், அதோ இருக்கிறாளே எனது அந்த தோழி, அவன் என்னை வழிகெடுத்தான். சொல்வார்கள் அல்லவா, இந்த வயசுல என்ன மார்க்க வகுப்புக்கு போய் இவ்வளவு மார்க்கமா நீங்க இருக்கிறீங்களே, இதெல்லாம் இந்த வயசுல தேவைதானா? சில பெண்கள் சொல்லுவார்கள், இந்த வயதிலேயே உங்களுக்கு நிக்காபு தேவைதானா, இந்த வயசிலேயே இவ்வளவு ஒரு பெரிய பேணுதல் தேவைதானா? இதெல்லாம் வாலிப காலம், அனுபவிக்க வேண்டிய காலம், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்வார்கள். எது அனுபவிக்க வேண்டிய காலம்? ஆம் சொல்லுவார்கள், அனுபவிக்க வேண்டிய காலம் என்று. இங்கே யார் ஹராமை அனுபவிப்பதற்கு துணிகிறார்களோ நாளை மறுமையிலே அவர்கள் நரக நெருப்பை அனுபவிப்பதற்கு துணிந்து கொள்ளட்டும். அல்லாஹ் கேட்கிறான், நரகத்தை சுவைப்பதற்கு இவர்களிடத்திலே என்ன பொறுமை இருக்கிறது, நரகத்தை சுவைப்பதற்கு இவர்களிடத்திலே என்ன தாக்கத், என்ன உடல் வலிமை இருக்கிறது. ஃபமா அஸ்பரஹும் அலன் நார், நரக நெருப்பை சுவைக்க, அதை தாங்கிக் கொள்ள, அதிலே எரிய இவர்களிடத்திலே தாக்கத் இருக்கிறதா, வலிமை இருக்கிறதா? ஃபமா அஸ்பரஹும் அலன் நார். அன்பு சகோதரிகளே, அன்பு சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள், யார் உங்களை குர்ஆனை விட்டு, குர்ஆனுடைய மார்க்கத்தை விட்டு, அதனுடைய வழிமுறைகளை விட்டு புறக்கணிக்கிறார்களோ, உங்களை புறக்கணிக்க தூண்டுகிறார்களோ, அதிலிருந்து உங்களை திருப்புகிறார்களோ, நபியின் வழிமுறைகளை விட்டு உங்களை திருப்புகிறார்களோ, இவர்களை குறித்துத்தான் நாளை மறுமையிலே இவர்களால் திசை திருப்பப்பட்டவர்கள் நாளை மறுமையிலே கதறுவார்கள். சகோதரர்களே, நண்பனால் வழிகெடுக்கப்பட்டவன் நாளை சொல்லுவான், அதை இன்றே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, அல்லாஹ் எதையும் நமக்கு முன்னறிவிப்பு செய்யாமல் செய்ய மாட்டான். அல்லாஹ் சொல்லுகின்றான், சூரா தாஃபை படித்து பாருங்கள், இங்கே வந்து கதறுகிறாயே, இங்கே வந்து புலம்புகிறாயே, லா தக்தசிமு லதை வகத் கத்தம்து இலைக்கும் பில் வஈத், இங்கே வந்து வாதிடாதீர்கள், தர்க்கம் செய்யாதீர்கள், ஒருவர் ஒருவர் மீது பழி போடாதீர்கள், உங்களை நான் முன்கூட்டியே எச்சரிக்கை செய்து விட்டேன். அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், நான் நன்றாகத்தான் இருந்தேன், பயானுக்கு அழைத்தால் செல்வேன், குர்ஆன் வகுப்புக்கு செல்லுவேன், ஹதீஸ் வகுப்புக்கு செல்வேன், சென்று கொண்டுதான் இருந்தேன் அல்லாஹ், ஆனால் அவன்தான் என்னை வழிகெடுத்தான் இறைவனே, அவன்தான் என்னை அழைத்து சென்றான் அந்த இடத்திற்கு, அவன்தான் சொன்னான் இதை குடிக்க சொல்லி, அவன்தான் சொன்னான் இந்த வியாபாரத்தை செய்ய சொல்லி என்று தனது நண்பனின் மீது பழி போடுவான். லகத் அபல்லனி அனி திக்ரி பாத இது ஜாஅனி, அல்லாஹ் சொல்வான், வகான ஷைத்தானு லில் இன்ஸானி கதூலா, இப்படித்தான் ஷைத்தான் மனிதனுக்கு ஆசை காட்டி என்ன செய்வான், மனிதனுக்கு ஆசை காட்டி பின்னால் கைவிட்டு விட்டு விலகி விடுவான். வக்கான ஷைத்தானுலில் இன்சானி ஹதூலா, கைவிட்டு விலகிக் கொள்வான். அடுத்து வாருங்கள், இந்த மனிதனுடைய அடுத்த புலம்பலை பாருங்கள், யா வைலதா லைதனிலம் அத்தஹித் ஃபுலானன் ஹலீலா, இன்னவனை நண்பனாக நான் எடுத்துக்கொண்டிருக்க கூடாதே, இவன் என்னை வழிகெடுத்தானே, குர்ஆனை விட்டு என்னை மறக்கடிக்க செய்து விட்டானே என்று இவன் புலம்பிக் கொண்டிருப்பான். அந்த நேரத்தில் சகோதரர்களே, நம்முடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே ஒரு கேஸ் ஃபைல் செய்வார்கள். யார் ஃபைல் செய்வார்கள்? யார் யார்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே ஒரு முறையீட்டை முன்வைப்பார்கள். அந்த முறையீட்டை குறித்துத்தான் சகோதரர்களே இன்று நாம் பார்க்க இருக்கிறோம், ஒரு தெளிவு பெற இருக்கிறோம், நமது வாழ்க்கையில் ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம் சகோதரர்களே. அது என்ன? அவர்கள் முறையீடு வைப்பார்கள், வகால ரசூல் யா ரப் இன்ன கௌமி தகது
ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. என் இறைவா, நீ கொடுத்த இந்த சிறந்த வேதத்தை, சிறந்த தூதரின் மீது கொடுத்த வேதத்தை, சிறந்த உம்மத்துக்காக கொடுத்த வேதத்தை, சிறந்த மொழியிலே தெளிவான வசனங்களோடு கொடுக்கப்பட்ட இந்த வேதத்தை, وقال الرسول يا رب ان قوم اتخذوا هذا القران مهجورا. الله என்னுடைய இந்த உம்மத், என்னுடைய இந்த கூட்டம் இந்த குர்ஆனை, கவனமாக கேளுங்கள், குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நான் பேசுகிற பேச்சை எல்லாம் நீங்கள் விட்டுவிட்டாலும் பரவாயில்லை, குர்ஆனுக்கு மொழிபெயர்ப்பாக எதை சொல்லுகின்றேனோ அதை மனதிலே எழுதி கொள்ளுங்கள், பதிய வைத்துக் கொள்ளுங்கள், சிந்தனையிலே தெளிவாக அமர்த்தி கொள்ளுங்கள். சகோதர சகோதரிகளை, மறுமையிலே அல்லாஹு இடத்திலே நமது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கிற முறையீடு, யாருடைய முறையீடு நிராகரிக்கப்படாதோ, யாருடைய பிரார்த்தனை மறுக்கப்படாதோ, யாருடைய அழைப்பிடத்திலே அங்கீகரிக்கப்படுமோ, அந்த தூதர் தனது ரப்பிடத்திலே வைக்கிற முறையீடு. சகோதரர்களே, وقال الرسول يا رب الله يا ربي என் இறைவனே, என்னை படைத்தவனே, இன் கௌமி என்னுடைய இந்த சமுதாயம், யாரை பார்த்து சொல்வார்கள், பின்னால் வருகிறது பாருங்கள், யாரெல்லாம் இந்த தன்மைக்கு உரித்தானவர்களோ, யாரெல்லாம் இந்த கேடுகட்டு செயலை செய்தார்களோ, யாரெல்லாம் தங்களை தாங்களே நாசப்படுத்தி கொண்டார்களோ, அவர்களை பார்த்து சொல்வார்கள், இன் கௌம் என்னுடைய இந்த கூட்டம், இத்தகது எடுத்துக்கொண்டார்கள், ஆக்கிவிட்டார்கள், ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை, மஹ்ஜூரா, கைவிடப்பட்டதாக, புறக்கணிக்கப்பட்டதாக, ஒதுக்கப்பட்டதாக, தவிர்க்கப்பட்டதாக, எடுத்தறியப்பட்டதாக. கொஞ்சம் வாருங்கள் சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கையின் பக்கம் இன்றே நாம் முடிவு செய்து விடுவோம். இந்த எச்சரிக்கை, இந்த நபியின் கோரிக்கை அல்லது இந்த நபியின் முறையீடு நமது சமுதாயத்தில் எத்தனை ஆண்கள் பெண்களின் மீது நிகழப்போகிறது, அல்லாஹுவின் வரும், அல்லாஹுவின் அந்த சன்னிதானத்திலே, அல்லாஹுவின் சமூகத்திலே. என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் இறைவா, நீ கொடுத்த இந்த வேதம், உணவு பேச்சு, ஜிப்ரீலின் மூலமாக நீ இறக்கிய இந்த பரிசுத்த வேதம், 23 ஆண்டுகளிலே என் மீது முழுமைப்படுத்திய இந்த வேதம், எதற்காக நீ என்னை அனுப்பினாயோ, எதற்காக நான் ஜிஹாது செய்தேனோ, போரிட்டேனோ, எதற்காக என்னை நானே மாய்த்திக் கொண்டேனோ, எதற்காக நான் பசித்திருந்தேனோ, எதற்காக நான் தாகித்திருந்தேனோ, எதற்காக எனது ஹம்சா கொல்லப்பட்டாரோ, எதற்காக எனது மகள் ஜைனப் பழிதீர்க்கப்பட்டாரோ, எதற்காக எனது தோழர்கள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டார்களோ, எதற்காக நாடு துறந்தேனோ, எதற்காக மக்காவை விட்டு வந்தேனோ, எதற்காக உனது காபாவை விட்டு நான் பிரிந்தேனோ, எதற்காக நாடோடியாக அடிவாங்கப்பட்டவனாக, பைத்தியக்காரன் என்று பெயர் சூட்டப்பட்டவனாக, சூனியக்காரன் என்று பெயர் சூட்டப்பட்டவனாக, மதம் மாறியவன் என்று மக்களால் கேலி செய்யப்பட்டவனாக, கற்களால் அடிவாங்கினேன், சொற்களால் அடிவாங்கினேன், துரத்தப்பட்டேன், நாடோடியாக அழிந்தேனே, இறைவா இத்தகைய ஒரு வேதத்தை இந்த சமுதாயம் புறக்கணித்து விட்டதே, இத்தகைய ஒரு வேதத்தை இந்த சமுதாயம் மறந்து விட்டதே, இத்தகைய ஒரு வேதத்தை இந்த சமுதாயம் ஒதுக்கிவிட்டதே, இந்த சமுதாயத்திற்கு நீ என்ன தீர்ப்பு செய்ய போகிறாய் இறைவா என்று கேட்பார்கள் சகோதரர்களே. சாதாரண முறையீடா இது? யாருடைய கலாம் இந்த குர்ஆன்? அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ் பேசிய பேச்சு. இந்த பேச்சை வைத்து, இந்த பேச்சை மறந்தவர்கள், இந்த பேச்சை புறக்கணித்தவர்கள், இதை கற்காதவர்கள், இதை நம்பிக்கை கொள்ளாதவர்கள், இதன்படி வாழாதவர்கள், இதை புறக்கணித்தவர்கள், இதில் சொல்லப்பட்ட கட்டளைகளை மறுத்தவர்கள், ஏற்காதவர்கள், அதன்படி செயல்படாதவர்கள், இதில் தடுக்கப்பட்ட காரியங்களை செய்தவர்கள், ஹராம் என்று சொல்லப்பட்டவைகளை செய்தவர்கள், அநியாயங்கள் என்று சொல்லப்பட்டவர்களை சொல்லப்பட்டவற்றை செய்தவர்கள், இவர்களை எல்லாம் குறித்து தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அஹ்கமுல் ஹாக்கிமீன் ரப்புல் ஆலமீனுடைய அந்த தர்பாரிலே அந்த சமூகத்திலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுவார்கள், ஒரு முறையீட்டை வைப்பார்கள். யா அல்லாஹ், இந்த சமுதாயத்தை குறித்து நீ என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாய்? யா ரப், இன்ன கௌமி தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, என் கூட்டம் குர்ஆனை ஒதுக்கி விட்டது, புறக்கணித்து விட்டது, மறந்து விட்டது, இதை புறந்தள்ளி விட்டது என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, பயப்பட வேண்டாம், உள்ளங்கள் நடுங்க வேண்டாம். ஏன் இவ்வளவு பெரிய மறதியிலே அலட்சியத்திலே இருக்கிறோம்? அப்படி என்ன இந்த உலகத்திலே நாம் சுகம் கண்டு விட்டோமா? ஃபிரௌன் அனுபவிக்காத சுகத்தை, காரூன் பார்க்காத செல்வத்தை, நம்முருவது பார்க்காத ஆட்சி அதிகாரங்களை, ஆது தமூது பார்க்காத படைபலங்களை, முந்திய சமுதாயம் அனுபவிக்காத துன்யாவை நாம் அனுபவித்து விட்டோமா? அல்லது அதை விட செழிப்பான ஒரு துன்யாவை தேடுகிறோமா? சகோதரர்களே, இறக்கப்பட்ட வேதம் அல்லாஹ் சொல்கின்ற நபியை பார்த்து வைன்னஹு படித்து பாருங்கள். சூரா ஸுஹ்ருஃபை, சூரா ஸுமரை படித்து பாருங்கள். வைன்னஹு லஸிக்ருல் லக வ லிகௌமிக ஃபஸௌஃப துஸ்அலூன். நபியே, இந்த குர்ஆன் உமக்கு நினைவூட்டுகிறது. அல்லாஹு அக்பர். யாருக்கு நினைவூட்டுகிறது? அல்லாஹ் சொல்கின்ற நபியே, இந்த குர்ஆனை கொண்டு உமக்கு நாம் உபதேசம் செய்கிறோம். முஹம்மதே, இந்த குர்ஆனை ஓதுவீராக, இந்த குர்ஆனை படிப்பீராக, இந்த குர்ஆனின்படி செயல்படுவீராக, இந்த குர்ஆனை பரப்புவீராக. எத்தனை இடங்களிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், யாருக்கு கட்டளையிடுகின்றான், யார் மீது இந்த குர்ஆன் இறங்கப்படுகிறதோ சகோதரர்களே, அந்த நபியை பார்த்து கட்டளையோடு சொல்லுகின்றான், அதிகாரமிட்டு சொல்லுகின்றான், وَأَقِمِ الصَّلَاةَ إِنَّ الصَّلَاةَ تَنْهَى عَنِ الْفَحْشَاءِ وَالْمُنكَرِ وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ وَاللَّهُ يَعْلَمُ مَا تَصْنَعُونَ. என்ன சொல்கின்றார் முஹம்மதே? இந்த குர்ஆனை படிப்பீராக முஹம்மதே, இந்த குர்ஆனை சிந்திப்பீராக, ஓதுவீராக, தொழுகையை நிலைநிறுத்துவீராக. நிச்சயமாக தொழுகை மானக்கேடான காரியங்களை விட்டு, தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு, பாவங்களை விட்டு தடுக்கும் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய நினைவு. எது அல்லாஹ்வுடைய நினைவு? இந்த குர்ஆன். அல்லாஹ் சொல்கிறான் வலதிக்ருல்லாஹி அக்பர், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா அஸ்ஸிக்ரா வ இன்னா லஹு லஹாஃபிழூன். சூரத்துல் ஹிஜ்ரை படித்து பாருங்கள். இந்த ஸிக்ரை நாம் இறக்கினோம், இதை நாம் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த எல்லாவற்றையும் விட மிகப்பெரியது, இந்த உலகத்தை விட, இந்த உலகத்தில் உள்ள ஆட்சி அதிகாரங்கள் செல்வங்கள் அனைத்தையும் விட இந்த அல்லாஹ்வுடைய கலாம் பெரியது. இந்த குர்ஆனுக்காக வாழுங்கள், இந்த குர்ஆனுக்காக போராடுங்கள், இந்த குர்ஆனுக்காக புரட்சி செய்யுங்கள், இந்த குர்ஆனை பின்பற்றுங்கள், பரப்புங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்கள், வத்லு மா ஊஹிய இலைக மின் கிதாபி ரப்பிக் லா முபத்தில லிகலிமாதிஹி வலன் தஜித மின் துனிஹி முல்தஹதா வஸ்பிர் நஃப்ஸக மஅ அல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத் வல் அஷி யரீதுன வஜஹஹு வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஜீனத் அல் ஹயாத் அத் துன்யா வலா துத் மன் நஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா வத்தப ஹவாஹு வகான அம்ருஹு ஃபுர்தா. குர்ஆனோடு ஒன்றுங்கள் சகோதரர்களே, அதை உணருங்கள். நபியிடத்திலே அல்லாஹ் பேசுகிறான். யாரிடத்திலே பேசுகிறான்? யாரிடத்திலே? தன்னுடைய தூதர் ஹபீபிடத்திலே அல்லாஹ் பேசுகிறான். ஈமானிலே உயர்ந்த அந்த மனிதரிடத்திலே அல்லாஹ் பேசுகிறான். நபிமார்களின் தலைவரிடத்திலே அல்லாஹ் பேசுகிறான். ஜிப்ரீலிடமிருந்து கல்வியை கற்றுக்கொண்ட அந்த ரசூலிடத்திலே அல்லாஹ் பேசுகிறான். நபியே, உமது இறைவனின் புத்தகத்திலிருந்து உமக்கு எது இறக்கப்படுகிறதோ இதை நீங்கள் படிப்பீராக. இதை நீங்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள்.
நம்மில் எத்தனை பேர் இதை அந்த உணர்வோடு படிக்கிறோம் என்று. நபி எப்படி படித்தார்கள், எப்படி இதை ஓதினார்கள், எப்படி இதனோடு வாழ்ந்தார்கள் யோசித்து பாருங்கள். ஓதுவார்கள் ஓதுவார்கள், தொழுகையிலே ஓதிக்கொண்டே இருப்பார்கள். ஆரம்பித்தார்கள் என்றால் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அன்னாமு சூராவை முடித்து விடுவார்கள், ஆராஃபை முடித்து விடுவார்கள். சொர்க்கத்தை பற்றி ஓதினால் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கேட்பார்கள். சொர்க்கத்தை பற்றி ஓதினால் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கேட்பார்கள். நரகத்தை பற்றி ஓதினால் அல்லாஹ்விடத்திலே அழுது பாதுகாப்பு தேடுவார்கள். அப்படி ஓதினார்கள் இந்த குர்ஆனை. மறுமையை பற்றி ஓதினால் அழுவார்கள் அழுவார்கள் அழுவார்கள். அன்னை ஆயிஷா சொல்லுகின்றார்கள், அவர்களது தாடி நனைந்தது, அவர்களது நெஞ்சு நனைந்தது, அவர்களது மடி நனைந்தது, அவர்கள் உட்கார்ந்திருந்த இடமும் நனைந்து விட்டது. அழுது கொண்டிருந்த அதே நிலையிலேயே நடு இரவில் ஆரம்பித்த அந்த அழுகை நிற்காமல் காலையில் பிலால் வந்து அழைக்கிறார், யா ரசூலல்லாஹ், அதான் சொல்லிவிட்டேன், பள்ளிக்கு வாருங்கள் என்று. அதுவரை அழுது கொண்டிருக்கிறார் பிலால் நபியின் அந்த அழுகுரலை பார்த்து தேம்பி தேம்பி அழுது தொண்டையெல்லாம் வற்றிவிட்ட அந்த நபியை பார்த்து இறக்கப்பட்டு சொல்லுகின்றார், நபியே முஹம்மதே ரசூலுல்லா, நீங்களா இப்படி அழுகிறீர்கள், நீங்களா இப்படி அழுகிறீர்கள். கது கஃபரல்லாஹு லக மா தக்கதம மின் தம்பிக வமா தஅக்கர், உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்தானே, இப்படி அழுகிறீர்களே என்று கேட்கிறார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்கிறார்கள் பிலால், அஃலா அகூன அப்தன் ஷகூரா, அல்லாஹ் இவருக்கு நன்றி உள்ள அடியானாக ஆக வேண்டாமா. தொழுகையை ஆரம்பிக்கிறார்கள். தொழுகை ஆரம்பிக்கும் போது அந்த சூராவை ஓதுகிறார்கள். ஒரு வசனத்தை அடைகிறார்கள், இன் துஅதிபுஹும் ஃபைன்னஹும் இபாதுக் வஇன் தக்ஃபிர் லஹும் ஃபைன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே வைக்கிற முறையீடு சகோதரர்களே, தனது உம்மத்தை பற்றி, யா அல்லாஹ், இந்த உம்மத்தை நீ அநியாயம், இந்த உம்மத்தை நீ வேதனை செய்தால் இவர்கள் உன்னுடைய அடிமைகள், இவர்களை நீ வேதனை செய்வதற்கு உனக்கு தகுதி இருக்கிறது, யாரும் உன்னை எதிர்க்க முடியாது. ஏன், இவர்கள் எல்லாம் யார், உன்னுடைய அடிமைகள். யா அல்லாஹ், வஇன் தக்ஃபிர் லஹும், நீ இவர்களை மன்னித்தால் ஃபைன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், நீ மிகைத்தவன், நீ ஞானமுள்ளவன், உன்னை யார் கேட்க முடியும், ஏன் மன்னித்தாய் என்று. தண்டித்தாலும் கேட்க முடியாது, மன்னித்தாலும் கேட்க முடியாது, ஆட்சி அதிகாரம் எல்லாம் உனக்கு சொந்தமானது என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய அந்த முறையீட்டை ஓதி அல்லாஹ்விடத்திலே தனது உம்மத்தை பற்றி, யாரை பற்றி, யாரை பற்றி, நம்மை பற்றி, என்னை பற்றி, உங்களை பற்றி அழுதவர்களாக காலை பொழுதை அடைகிறார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே உமது இறைவனின் வேதத்தை ஓது, என்னுடைய இந்த வேத வசனங்களை யாராலும் மாற்ற முடியாது. உலகத் கதபுனா ஃபி ஸபூரி மின் பாதி ஜிக்ரி அன்னல் அப்த யரிதுஹா இபாதியஸ் ஸாலிஹூன். நான் முடிவு செய்து விட்டேன். என்ன முடிவு தெரியுமா? எனது வேதத்தை யார் ஓதுகிறார்களோ, எனது வேதத்தை யார் படிக்கிறார்களோ, எனது வேதத்தை யார் பின்பற்றுகிறார்களோ, எனது வேதத்தை யார் பரப்புகிறார்களோ, யார் அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனின்படி யார் வாழுகிறார்களோ, யார் பிறரை வாழ தூண்டுகிறார்களோ, இதை கையிலே யார் ஏந்தினார்களோ, அல்லாஹ் சொல்கின்றான், இந்த பூமியில் நாம் அவர்களுக்கு வெற்றி கொடுப்போம். வலக்கத் கதப்னா ஃபி ஸபூரி மின் பாதி ஜிக்ரி அன்னல் அர்த யரிதுஹா இபாதியஸ் ஸாலிஹூன். கண்ணியத்திற்குரியவர்களே, உண்மையான வெற்றி எதில் இருக்கிறது? அல்லாஹ்வின் புத்தகத்திலே, குர்ஆனிலே இருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே இரண்டு மாதிரி பொருள் சொல்லலாம் இந்த இறுதி குர்ஆனுடைய இந்த வசனத்தின் இறுதி பகுதிக்கு. அல்லாஹுவை தவிர, அல்லாஹுவை தவிர வேறு ஒரு ஒதுங்குமிடம் நபியே உங்களுக்கு இல்லை. யாரை தவிர, யாரை தவிர, அல்லாஹுவை தவிர. உலகம் எல்லாம் உங்களை எதிர்க்க வந்தாலும், உலகம் எல்லாம், உலகம் எல்லாம் உங்களை எதிர்க்க வந்தாலும், உலகம் எல்லாம் உங்களை அழிக்க வந்தாலும், உலகம் எல்லாம் உங்களிடத்திலே போராட வந்தாலும், உங்களை பாதுகாப்பவன் யார், நம்மை பாதுகாப்பவன் யார்,
நமது ஆயுதமா, நமது நாடா, நமது ராணுவமா, நமது ஆட்சியா, நமது அதிகாரமா? அல்லாஹ் நம்மை பாதுகாக்க போகிறார். யார் பாதுகாப்பா? யார்? இன்யன்சுருக்கும் அல்லாஹு ஃபலா காலிபலக்கும் வயஹ்துல்கும் ஃபமன் தல்லதி யன்சுருக்கும் மின் பஅதிஹி வஅலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன். அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் மூமின்களா? இதுதான் நிபந்தனை சகோதரர்களே. அல்லாஹ் தெளிவாக பேசுகிறான், மூடி மறைத்து ஒரு ஆசை ஊட்டுவதற்காக பேசவில்லை. அல்லாஹ் சொல்லுகின்றான், நீ மூமினா, நீ மூமினா, நம்பிக்கையாளனா, நீ அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பவனா? வஅலல்லாஹி ஃபதவக்கலு, என்னை சார்ந்திரு. யாரை சார்ந்திரு? யாரை? அல்லாஹ்வை சார்ந்திரு. நான் உனக்கு உதவினால் உன்னை யார் மிகைக்க முடியும்? இன்யன்சுருக்கும் அல்லாஹு ஃபலா காலிபலக்கும். உலக மக்கள் எல்லாம் தங்களுடைய ஆயுதங்கள், படை பலம், ஆட்சி அதிகாரம், அனைத்து சதி திட்டங்களையும் எடுத்துக்கொண்டு வந்தாலும் அல்லாஹ் பாதுகாக்க நாடினால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து சொல்கின்றான், அவன் உங்களை கைவிட்டு விட்டால், அவன் உங்களை சொல்லுங்கள், அவன் உங்களை கைவிட்டு விட்டால், ரப்பு படைத்த ரப்புல் ஆலமீன் அஹ்கமுல் ஹாகிமீன் குல் அல்லாஹும்மா மாலிகல் முல்க் தூதில் முல்க மன் தஷா, யாரிடத்திலே ஆட்சி அதிகாரம் இருக்கிறதோ, யார் நாடியவர்களை ஆட்சியிலே கொண்டு வருவான், ஆட்சியில் உள்ளவர்களை அரசாங்கத்திலிருந்து வெளியே தள்ளுவான், கண்ணியத்தை கொடுப்பான், கண்ணியத்தை எடுப்பான், ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளன், அரசர்களுக்கெல்லாம் அரசன். அவனுடைய ராணுவங்களை, அவனுடைய படையை, அவனுடைய வல்லமைகளை அவனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. வானத்தின் மீது அவனுடைய ஆட்சி இருக்கிறது, அரசின் மீது அவனுடைய ஆட்சி இருக்கிறது, வானத்திற்கு கீழே அவனுடைய ஆட்சி இருக்கிறது, மேகத்தின் மீது அவனுடைய ஆட்சி இருக்கிறது, மேகங்களை வீசுகிற காற்றுகளின் மீது அவனுடைய ஆட்சி இருக்கிறது, சூரியனின் மீது அவனுடைய ஆட்சி, சந்திரனின் மீது அவனுடைய ஆட்சி, கோடான கோடி நட்சத்திரங்களின் மீது அவனுடைய ஆட்சி, பூமியின் மீது அவனுடைய ஆட்சி, கடலின் மீது அவனுடைய ஆட்சி, பூமிக்கு கீழே அவனுடைய ஆட்சி, மனிதர்களின் மீது அவனுடைய ஆட்சி, ஜின்களின் மீது அவனுடைய ஆட்சி, ஆகாயத்திலே அவனுடைய ஆட்சி, அண்ட சராசரங்களிலே அவனுடைய ஆட்சி. அவனை தவிர இந்த உலகத்திலே ஆட்சிக்கு உரித்தானவன் யாரும் இல்லை. ஃபசுபஹானல்லதி, ஓதி பாருங்கள், ஃபசுபஹானல்லதி ஓதுங்கள், ஃபசுபஹானல்லதி பியதிஹி மலகூத்து குல்லி ஷை வஇலைஹி துர்ஜவுன், வானம் பூமியின் பேராட்சி எனது கையிலே இருக்கிறது என்று சொல்கின்றான். அல்லாஹ் சொல்கிறான், வலன் தஜித மின் தூனிஹி முல்தஹதா, என்னை தவிர வேறு ஒரு பாதுகாப்பு இடம் உங்களுக்கு கிடையாது நபியே. எப்போது சொல்லுகிறான் இதை? எப்போது சொல்லுகிறான்? குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை படியுங்கள், குர்ஆனை பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு பிறகு சொல்லுகிறான். எனவே அறிஞர்களில் சிலர் இந்த கடைசி சொற்றொடருக்கு இப்படியும் பொருள் சொல்லுகிறார்கள், வலன் தஜித மின் தூனிஹி முல்தஹதா, இந்த குர்ஆனை விட்டுவிட்டு, இந்த குர்ஆனை புறக்கணித்து அல்லது இந்த குர்ஆனை ஒதுக்கிவிட்டு வேறு ஒரு இடத்திலே அல்லது வேறு ஒரு வேதத்திலே அல்லது வேறு ஒரு வாழ்க்கையிலே, நபியே நீங்கள் புகலிடத்தை, பாதுகாப்பு இடத்தை பெறவே முடியாது. புரியுதா? புரிகிறதா? உத்துலுமா ஊஹிய இலைக்க மின் கிதாப் ரப்பி லா முபத்தில லிகலிமாத்திஹி வலன் தஜித மின் தூனிஹி முல்தஹதா. அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே இந்த குர்ஆனை ஓதுங்கள், இதை பின்பற்றுங்கள், இதை பரப்புங்கள், இதை விட்டுவிட்டு, இதை தவிர்த்து விட்டு
வேறு எங்கு சென்று நபியே நீங்கள் பாதுகாப்பு பெறப்போகிறீர்கள், கண்ணியத்தை அடைய போகிறீர்கள், வெற்றியை நாடப்போகிறீர்கள்? புரியுதா சகோதரர்களே? இந்த முஸ்லிம் உம்மத்துடைய பாதுகாப்பு, இந்த முஸ்லிம் உம்மத்துடைய கண்ணியம், இந்த முஸ்லிம் உம்மத்துடைய வெற்றி இந்த குர்ஆனிலே இருக்கிறது. இந்த குர்ஆனை படிப்பதிலே இருக்கிறது, இந்த குர்ஆனை பரப்புவதிலே இருக்கிறது. அடுத்து அல்லாஹ் சொல்கிற வசனத்தையும் கேளுங்கள். واصبر نفسك مع الذين يدعون ربهم بالغداة والعشي يريدون وجهه ولا تعد عيناك عنهم تريد زينة الحياة الدنيا. நபியே, இந்த குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களோடு, இந்த குர்ஆனை படிக்கக்கூடிய மக்களோடு நீங்கள் உங்களை அமர்த்திக் கொள்ளுங்கள், ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் என்ன சொல்கின்றான். ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார்கள். அங்கே பார்த்தால் ஒரு கூட்டம் தொழுது கொண்டிருக்கிறார்கள், ஒரு கூட்டம் இறை நினைவில் இருக்கிறார்கள், ஒரு கூட்டம் என்ன செய்கிறார்கள், குர்ஆனை படித்துக் கொண்டு அதை மனனம் செய்து கொண்டு அதன் கருத்துக்களை பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நபி அங்கே சென்று அமர்கிறார்கள். யாரோடு? அந்த குர்ஆனை படித்துக் கொண்டிருந்த அந்த ஏழை முஹாஜிர் அஸ்ஹாபு சுஃபா மிஸ்கீன்களோடு உட்காருகிறார்கள். அப்போது அல்லாஹ் சொல்கிறான், நபியே சாதாரணமாக உட்காராதீர்கள். எப்படி சொல்கிறான்? சில பேர் உட்காருவாங்க பயான்ல, அப்படி வந்து கடைசியில உட்காருவாங்க, சின்ன ஏதாவது போன் கால் வந்து அப்படியே எழுந்திரிச்சு போயிடுவாங்க, உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, சின்ன அசைவுகள் கூட அவர்களை திருப்பிவிடும். ஒரு மெசேஜை பார்த்தா அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அப்படி நடந்தது சில சம்பவங்கள். நபி அவர்கள் இங்கே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வியாபாரத்தை பார்த்து, வேடிக்கையை பார்த்து சில கிராம மக்கள் நபியை அப்படியே விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள் வியாபாரத்தின் பக்கம், அந்த வேடிக்கையின் பக்கம். அல்லாஹ் நபிக்கு சொல்கின்றான், நபியே இந்த குர்ஆனோடு, இந்த குர்ஆனை படிக்கக்கூடிய மக்களோடு நீங்கள் எப்படி ஈடுபட வேண்டும் தெரியுமா? واصبر نفسك مع الذين يدعون ربهم بالغداة والعشي يريدون وجهه. சைத்தான் சொல்லுவான், குர்ஆன் வகுப்புக்கா போற, உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வர்றாங்களே அப்படின்னு சொல்லுவான், மார்க்கத்தை படிச்சுக்கிறதுக்கா போற, உனக்கு பரிச்சை வருது அப்படின்னு சொல்லுவான், இது ஃபைனல் இயர் அப்படின்னு சொல்லுவான், இது ஃபைனல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவான், தலைவலிக்குது, உடம்பு வலிக்குது, உன்னுடைய பிசினஸ் பார்ட்னர் வர்றாரு அப்படின்னு சொல்லுவான். அப்பா வந்திருக்கிறோம் துபாய்க்கு காசு சம்பாதிக்கிறதுக்கு, இங்கேயுமா போய் மார்க்கணும் மார்க்கத்தை படிக்க போறது, கொஞ்சம் சம்பாரிச்சோமா, கொஞ்சம் நேரம் நிம்மதியா இருந்தோமா, ஊருக்கு போனா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இப்படி அப்படி வந்தாலும் ஒரு நாள் வருவாரு, ரெண்டு நாள் வருவாரு, நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம். அட்மிஷன் போடும்போது ஏதாவது ஒரு மார்க்க வகுப்புன்னு சொல்லி அட்மிஷன் போடும்போது 50 பேர் வருவாங்க. எத்தனை பேர் வருவாங்க? அரபி வகுப்பு, குர்ஆன் மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள், குர்ஆனை சரளமாக ஓத தெரிந்து கொள்ளுங்கள், குர்ஆனின் கருத்துக்களை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நீங்க ஒரு அட்வர்டைசிங்மென்ட் பண்ணீங்கன்னு சொன்னா 50 பேர் 100 பேர் சேருவாங்க. வகுப்பு ஆரம்பிச்சு ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருப்பாங்க? வகுப்பு ஆரம்பிச்சு ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆசிரியரும் முன்னாடி ஒரு மாணவரும் உட்கார்ந்துருப்பார், மீதமுள்ளவர்கள் எல்லாம் எங்கே? இவர்களை பற்றித்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே நீங்கள் அப்படி இருக்காதீர்கள் இந்த குர்ஆனோடு, இந்த குர்ஆனை படிப்பவர்கள். வஸ்பிர் நஃப்ஸக, உம்மை நீங்கள் அடக்குங்கள் நபியே, உங்களை நீங்கள் மார்க்க வகுப்பா, மார்க்க உரையா, குர்ஆனை பற்றி பேசுகிற இடமா, குர்ஆன் போதிக்கப்படுகிற இடமா, எத்தனை முறை நான் கேட்டாலும் நான் செல்லுவேன் அந்த இடத்திற்கு, எனது ஈமானை புதுப்பிக்க செல்லுவேன், கேட்ட விஷயங்களை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ள செல்லுவேன், புதிய விஷயங்களை கேட்க செல்லுவேன், கேட்ட விஷயங்களின்படி செயல்பட செல்லுவேன், செயல்பட்ட விஷயங்களின்படி பரப்புவதற்கு செல்லுவேன், ஷைத்தானின் முதுகெலும்பை உடைப்பேன்.
நீங்கள் இந்த வகுப்புக்கு வரும்பொழுது, இந்த மார்க்க வகுப்புக்கு வரும்பொழுது, மார்க்க உரைகள் நடக்கின்ற இடங்களுக்கு செல்லும் போது எப்படி செல்கிறீர்கள்? ஷைத்தானின் முதுகெலும்பை உடைத்து விட்டு செல்கிறீர்கள், ஷைத்தானின் முகத்திலே கறி பூசி விட்டு செல்கிறீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், நபியே அடக்கி இருங்கள். வஸ்பிரு நஃப்ஸக்கும் அல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் ஆஷி யுரீதுன வஜ்ஹஹு. யார் இவர்கள்? அல்லாஹ்வுக்காக வாழக்கூடியவர்கள். குர்ஆனை படிக்கக்கூடிய மக்களை பார்த்து, குர்ஆனை பரப்பக்கூடிய மக்களை பார்த்து, குர்ஆனை நேசிக்கக்கூடிய மக்களை பார்த்து, குர்ஆனுக்காக வாழக்கூடிய மக்களை பார்த்து, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் கொடுக்கிற சான்று சகோதரர்கள் சகோதரிகளே, என்ன சொல்கிறார்? இவர்களது வாழ்க்கை எனது முகத்திற்காக என்று. சஹாபாக்களுக்கு ஏன் ரழியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்ற பட்டம் கிடைத்தது தெரியுமா? நபித்தோழர்களுக்கு ஏன் அந்த பட்டம் கிடைத்தது தெரியுமா? அவர்கள் கலீஃபாக்கள் என்ற காரணத்தினாலா? செல்வந்தர்கள் என்ற காரணத்தினாலா? குறைசி பரம்பரை என்ற காலத்தினாலா? இல்லை சகோதரர்களே, குர்ஆனோடு வாழ்ந்தார்கள், குர்ஆனை பின்பற்றினார்கள், அதற்காக தங்களது வாழ்நாள்களை எல்லாம் செலவு செய்தார்கள், அதை கொண்டுதான் ஆட்சி அமைத்தார்கள். எதை கொண்டு? குர்ஆனை கொண்டு ஆட்சி அமைத்தார்கள், குர்ஆனை கொண்டு வாழ்ந்தார்கள், குர்ஆனை கொண்டு நீதம் செலுத்தினார்கள். இந்த குர்ஆன் என்ன செய்ய முடியும்? இந்த குர்ஆனால் என்ன செய்ய முடியும் சகோதரர்களே? இந்த குர்ஆனால் எல்லா நன்மைகளையும் செய்ய முடியும். இந்த குர்ஆனால் எல்லா நன்மைகளையும் செய்ய முடியும். இந்த குர்ஆனால் எல்லா தீமைகளையும் அழிக்க முடியும். ஒரே ஒரு வேதம் இருக்கிறது இந்த உலகத்திலே மிஞ்சி. இறுதி இறை தூதருக்கு, சிறந்த தூதருக்கு, சிறந்த மொழியிலே சிறந்த உம்மத்துக்காக கொடுக்கப்பட்ட இந்த சிறந்த வேதம் இருக்கிறது. இது ஒன்று மட்டும்தான் நன்மைகளை எல்லாம் கொண்டு வர முடியும் இந்த உலகத்திலே. இது ஒன்று மட்டும்தான் தீமைகளை எல்லாம் அடியோடு வேரோடு அறுத்தறிவதற்கு ஆற்றல் பெற்ற வேதம். எப்போது? 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 அலுமாரிகளிலே அடுக்கி வைக்கப்பட்டால் அல்ல, பட்டு துணிகளிலே போர்த்தப்பட்டு அழகு பார்க்கப்பட்டால் அல்ல, அல்லது புண்ணியத்தை தேடி இந்த ரமலான் மாதத்திலே மட்டும் வெறும் அதனுடைய வார்த்தைகளை திரும்ப திரும்ப அர்த்தம் புரியாமல் ஓதிவிட்டு பிறகு பூட்டி பத்திரமாக வைத்து விடுவதால் அல்ல. எப்போது இந்த குர்ஆன் உணர்ந்து ஓதப்படும் போது, உணர்ந்து படிக்கப்படும் போது, உணர்ந்து செயல்படப்படும் போது, உணர்ந்து இந்த குர்ஆன் பின்பற்றப்படும் போது, இந்த குர்ஆன் அத்தகைய புரட்சியை செய்யும். அல்லாஹ் சொல்கின்றான், யுரீதுன வஜ்ஹஹு. சஹாபாக்களை பாருங்கள், எப்படி இந்த குர்ஆனோடு. உங்களுக்கு தெரியுமா, பலருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜிஹாதை பற்றி, அந்த போரை பற்றி அறவே தெரியாமல் இருக்கலாம், அல்லது தெரிந்திருந்தாலும் ஏதோ சென்றார்கள் வந்தார்கள் என்பதாக அவர்கள் தெரிந்து வைத்திருக்கலாம். நீங்கள் ரசூலுடைய வாழ்க்கை வரலாறை, சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறை அதோடு அப்படியே ஒன்றி அதனுடைய மூல நூல்களில் இருந்து நீங்கள் படித்தால் தெரியும், சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வெற்றி, சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வெற்றி போரின் இரவிலே, நாளை காலை போர் என்றால் கவனமாக கேளுங்கள், நாளை காலை, நாளை காலை போர் நடக்க போகிறது என்றால் இன்று இரவிலே சஹாபாக்கள் எல்லாம் குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பார்கள். இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். இதை கொண்டு என்ன செய்வார்கள்? இரவு நேரங்களிலே பொதுவாக ராணுவங்கள் என்ன செய்யும்? வகதாலிகல் முலூக் إذا دخلوا قرية أفسدوها وجعلوا أعزة أهلها أذلة وكذلك يفعلون. ராணுவங்கள் என்றால் ஒழுங்கீனமாக நடப்பார்கள், அராஜகம் செய்வார்கள், பெண்களை இம்சைப்படுத்துவார்கள், பார்ப்பவர்களை எல்லாம் கொல்லுவார்கள், கையில் கிடைப்பதை எல்லாம் சூறையாடுவார்கள் என்றல்லவா உலக வரலாற்றிலே பேசப்பட்டு கொண்டிருந்தது. இங்கே பாருங்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ராணுவத்தை,
இங்கே பாருங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குதிரை படைகளை, இங்கே பாருங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த காலாட்படைகளை. இந்து சொல்வதை கேளுங்கள் சகோதர சகோதரிகளே. பட்டு மெத்தைகளிலே படுத்துக்கொண்டு, பஞ்சு மெத்தைகளிலே படுத்துக்கொண்டு சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இரவு நேரங்களையெல்லாம் ஹராமானதை பார்ப்பதிலே, ஹராமானதை கேட்பதிலே, ஹராமான காரியங்களிலே ஈடுபட்டு தனது வாழ்க்கையை நாசமாக்கிக் கொண்டிருக்கும் சமுதாயமே, அல்லாஹுவை மறந்து புறக்கணித்து, வேதத்தை மறந்து புறக்கணித்து, மார்க்கத்தை விட்டு விலகி ஷைத்தானின் வலையிலே சிக்கிக் கொண்டிருக்கும் சமுதாய மக்களே, இங்கே பாருங்கள், இந்து சொல்வதை கேளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். எங்கே வருகிறார்கள்? யாரோடு வருகிறார்கள்? எங்கே வருகிறார்கள்? ஹிந்து என்ற வார்த்தை வந்தவுடனேயே உங்களுக்கு அந்த நிகழ்வு அப்படியே கண்ணுக்கு முன்னால் வந்திருக்க வேண்டும். எங்கே வருகிறார்கள்? தங்களது தோழர்களை அழைத்துக் கொண்டு. எந்த தோழர்களை எதிர்ப்பதற்கு இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்திலே வேறு ஆற்றல் இல்லையோ அந்த தோழர்களை அழைத்துக் கொண்டு மௌத்துக்காக உடன்படிக்கை செய்து கொடுத்த அந்த அஸ்ஹாபு ரிதுவான், பைஅத்து ரிதுவானை அழைத்துக் கொண்டு, அந்த பத்ரிகளை அழைத்துக் கொண்டு, அந்த உஹதிகளை அழைத்துக் கொண்டு, அந்த அஹ்சாப் ஹத்தத் திட்டத்திலே கலந்து கொண்ட அந்த தோழர்களை அழைத்துக் கொண்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் புறப்பட்டு விட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதற்கு? எதற்கு? தான் பிறந்த மக்காவை கைப்பற்றுவதற்கு. அல்லாஹ்வின் இல்லமுள்ள காபாவின் அந்த புனித ஊரை, மக்காவை புனிதப்படுத்துவதற்கு. காஃபிர்களின் கைகளில் இருந்து, முஷ்ரிக்குகளின் கைகளில் இருந்து சிலை வணக்கத்தால், சிலைகளால் அந்த காபாவை நாசப்படுத்திக் கொண்டிருந்த அந்த குறைஷி குலத்திடமிருந்து மீட்டெடுப்பதற்காக ரசூலுல்லாஹ் புறப்பட்டு விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தகைய படையோடு? எந்த படைக்கு முன்னால் இனி கிஸ்ராவும் நிற்க முடியாது, இனி கைசரும் நிற்க முடியாதோ அந்த படையை கொண்டு வந்து விட்டார்கள். என்ன நிலைமை தெரியுமா அப்போது? நினைத்து பாருங்கள். குறைஷிகள் எல்லாம் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்குமோ? நாளை எத்தனை தலை உருளுமோ? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை அழைத்து வந்திருக்கிறார்கள்? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, அபூ துஜானாவை அழைத்து வந்திருக்கிறார்கள். அத்தகைய சஹாபாக்களை அழைத்து வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். என்ன நடந்திருக்கும் அந்த குறைஷிகளுக்கெல்லாம் அச்சம் கவிக்கொண்டது. நாளை எத்தனை தலைகள் உருளுமோ, எத்தனை பெண்கள் அனாதிகள் ஆவார்களோ, தங்களது கணவனின் சடலங்களின் மீது புரண்டு அழுவார்களோ, எத்தனை குழந்தைகள் தனது தந்தைகளின் உடல்களின் மீது புரண்டு அழுவார்களோ என்று கதறிக்கொண்டு, என்று பயந்து கொண்டிருந்த அந்த நேரத்திலே இந்து தன்னம் தனியாக வெளியேறி வருகிறார். இந்த தோழர்கள் என்னதான் செய்கிறார்கள் இரவு நேரங்களிலே என்று பார்ப்பதற்கு. பொதுவாக இராணுவங்களின் இரவு காலம் எப்படி இருந்தது அந்த காலத்திலே, இப்போதும் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? ஆனா முஹம்மதின் இராணுவத்தை பாருங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பயணம் செய்து வந்திருக்கிறார்கள். என்ன பயணம்? விமான பயணமா? மதீனாவிலிருந்து மக்காவிற்கு, மதீனாவிலிருந்து மக்காவிற்கு விமான பயணமா? சொகுசு பேருந்து பயணமா? இன்று ஹஜ்ஜுக்கு அட்வர்டைசிங் செய்யப்படும், பார்க்கலாம் நீங்கள். ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்களிலே, 5 நட்சத்திர ஹோட்டல்கள், 3 நட்சத்திர ஹோட்டல்கள், சொகுசு பஸ்களிலே உங்களுடைய ஹஜ்ஜு வணக்கம் என்று சுவையான தமிழ்நாட்டு உணவும் கிடைக்கும். ஹஜ்ஜு செய்ய போகிறார்களா? சொகுசு ஹோட்டல்களிலே தங்க போகிறார்களா? சாப்பாடு சாப்பிட்டு விட்டு தூங்க போகிறார்களா? எதற்கு செல்கிறார்கள் என்று அல்லாஹ் மிக அறிந்தவர். ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் வருகிறார்கள், நடந்து வருகிறார்கள். சிலர் கழுதையின் மீது, சிலர் ஒட்டகத்தின் மீது, சிலர் குதிரையின் மீது, கிடைத்த வாகனத்தின் மீது 450 கிலோமீட்டர் தொலைவுள்ள அந்த மதீனாவிலிருந்து மக்கா வரை உள்ள பயணத்தை இடையிலே ஓய்வெடுக்காமல் வந்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்கள். எங்கிருந்து? எங்கிருந்து வருகிறார்கள்? எங்கிருந்து? மதீனாவிலிருந்து 450 கிலோமீட்டர், ஏற குறைய 450 கிலோமீட்டர் தொலைவுள்ள பயணத்தை சிறிதும் ஓய்வெடுக்காமல் தொடர்ந்து செல்லுங்கள், செல்லுங்கள், புறப்படுங்கள், புறப்படுங்கள். குறைஷிகளுக்கு செய்தி தெரியக்கூடாது, யாருக்கும் நம்முடைய நாம் செல்வது யாரும் அறிந்துவிடக்கூடாது. புறப்படுங்கள், புறப்படுங்கள், தூங்க விடவில்லை, ஓய்வெடுக்க விடவில்லை, செல்லுங்கள், செல்லுங்கள் என்று கொண்டு வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
துவாவிலே கூடாரம் இட சொல்கிறார்கள். ஒரு பக்கம் களைப்பு, களியாட்டங்கள் தான் இல்லை என்றாலும் களைப்பால் தூங்கினார்களா அந்த தோழர்கள்? இங்கேதான் பாருங்கள், குர்ஆனோடு அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், குர்ஆனின் மீது அவர்களுக்கு எப்படி நம்பிக்கை இருந்தது. சகோதரர்களே, இந்த குர்ஆனை நீங்கள் ஓதினால் எதிரிகளின் உள்ளத்திலே அல்லாஹ் பயத்தை போடுவான். இந்த குர்ஆனின் படி நீங்கள் செயல்பட்டால், இந்த குர்ஆனின் படி நீங்கள் செயல்பட்டால் எதிரிகள் உங்களை கண்ணியப்படுத்துவார்கள். என்ன செய்வார்கள்? உங்களை கண்ணியப்படுத்துவார்கள். உங்களை பார்த்தால் அவர்களுக்கு பயம் வரும். உங்களை மரியாதை செய்வார்கள். எப்போது? அல்லாஹ்வுடைய கலாம் உங்களுடைய வாழ்க்கையிலே இருந்தால், அது உங்களுடைய செயல்பாட்டிலே இருந்தால், குர்ஆன் சொல்லுவது போன்ற வாழ்க்கை ஒரு அரசனிடத்திலே இருந்தால், ஒரு அதிகாரியிடத்திலே இருந்தால், ஒரு கணவனிடத்திலே இருந்தால், ஒரு மனைவி இடத்திலே இருந்தால், ஒரு பெற்றோரிடத்திலே இருந்தால், ஒரு பிள்ளைகளிடத்திலே இருந்தால், ஒரு சமூகத்திடத்தில் இருந்தால், இந்த மாற்றங்கள் நிச்சயமாக நிகழும். சகோதரர்களே, என்ன நடக்கிறது? வந்து பார்த்தால் இரவு நேரத்திலே ரசூலுடைய தோழர்கள் எல்லாம் அறைகளிலே, அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கூடாரத்திலே ஒருவர் தொழ வைக்கிறார், ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார், நின்று தொழுகிறார், உட்கார்ந்து தொழுகிறார், ஒருவர் குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறார். எங்கு பார்த்தாலும், எந்த கூடாரங்களுக்கு சென்றாலும் அங்கே ஓய்வெடுப்பவர் யாரும் இல்லை. அங்கே ஒரு ரிங்காரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன ரிங்காரம் ஓடிக்கொண்டிருக்கிறது? அல்லாஹ்வுடைய கலாம் ஓதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை பார்த்துத்தான் ஹிந்துடைய உள்ளத்திலே இஸ்லாம் ஊடுருவியது. சகோதரர்களே, அடுத்த நாள் வந்து சொல்கிறார் ரசூலுல்லாஹ் இடத்திலே சாட்சியத்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அஷ்ஆரி கூட்டத்தார்கள் மதீனாவுக்கு வந்தால் நாங்கள் அறிந்து கொள்வோம். எப்படி தெரியுமா? இரவு காலங்களிலே அவர்களுடைய கூடாரங்களில் இருந்து குர்ஆன் ஓதப்படுகிற சப்தம் கேட்கப்படும். என்ன கேட்கப்படும்? குர்ஆன் ஓதப்படுகிற சப்தங்கள் கேட்கப்படும். அதை கொண்டு நாங்கள் அறிந்து கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்கு பின்னால் சஹாபாக்கள் எங்கெல்லாம் போருக்கு சென்றார்களோ குர்ஆனை மனப்பாடம் செய்த, குர்ஆனை கற்றுத்தெரிந்த காரிகளை, ஹாஃபிதுகளை போருடைய முன்சஃபிலே நிறுத்துவார்கள். எங்கே நிறுத்துவார்கள்? அழகாக அம்பறிய தெரிந்தவரை அல்ல, இரண்டு கையிலே வால் சுற்ற தெரிந்தவரை அல்ல, யாரை முன் வைப்பார்கள்? யாரை? குர்ஆனை கற்று தெரிந்து படித்து உணர்ந்த சஹாபியை, தாபியை படையின் முன்பக்கத்திலே வைப்பார்கள். சொல்லுவார்கள், இவர்களை கொண்டுதான் அல்லாஹ் உதவி செய்ய போகிறான். யாரை கொண்டு? இவர்களை கொண்டுதான் அல்லாஹ் உதவி செய்ய போகிறான். இங்கே பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹு தாலா தனது நபிக்கு இப்படித்தான் அறிவுரை செய்கிறான். குர்ஆனோடு வாழ்வீராக, குர்ஆனை படிப்பவர்களோடு வாழ்வீராக, அவர்கள்தான் எனக்காக வாழக்கூடியவர்கள். பிறகு சொல்கிறான், என்ன சொல்கிறார்? சூரத்துல் கஹ்ஃபுடைய வசனத்தை ஓதி கொண்டிருந்தோம், நினைவிலே இருக்கட்டும். நபியே, இந்த குர்ஆனை படிக்கக்கூடியவர்களை விட்டு, இதை பரப்பக்கூடியவர்களை விட்டு உமது கண்கள் திரும்பி விட வேண்டாம். எங்கே? துரீது ஜீனத்தல் ஹயாத்தி துன்யா, உலக அலங்காரங்களை பார்த்து. ஒரு 5 மணி நேரம், 2 மணி நேரம் ஓவர் டைம் பார்த்தா ஒரு 50 திருகம் கிடைக்கதான் செய்யும். ஒரு நாளைக்கு குர்ஆன் கிளாஸுக்கு போனா நம்ம 50 திருகம் கட்ட வேண்டும். என்ன? குர்ஆன் வகுப்புக்கு சென்றால் ஃபீஸ் நம்ம கட்ட வேண்டும். ஆனால் ஓவர் டைம் போனா என்ன கிடைக்கும்? ஒரு 50 திருகம், மாசத்துக்கு ஒரு 500 திருகம் கூட கிடைக்கும். அல்லாஹ் சொல்கிறான், நபியே, உலக அலங்காரங்களை தேடி இந்த குர்ஆனை, இந்த நினைவூட்டலை படிப்பவர்களை விட்டு நீங்கள் திரும்பி விடாதீர்கள். யாரை நமது இந்த குர்ஆனை விட்டு, யாருடைய உள்ளத்தை நாம் மறதியிலே ஆழ்த்தி விட்டோமோ, யார் இந்த குர்ஆன் நினைவூட்டலை புறக்கணித்து விட்டார்களோ, அவருக்கு நபியே நீங்கள் கட்டுப்பட்டு விடாதீர்கள். வகான அம்ருஹு ஃபுர்தா, அவர்களுடைய காரியம் எல்லாம், எந்த ஆண் எந்த பெண் குர்ஆனை மறந்தானோ, குர்ஆனை மறந்தாலோ,
குர்ஆனை புறக்கணித்தானோ புறக்கணித்தாலோ, குர்ஆனை விட்டு ஒதுங்கி தூர வாழ்ந்தாலோ, அல்லாஹ் சொல்கிறான் அவனுடைய காரியம் எல்லாம் வரம்பு மீறியதாகவே இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் உண்மையான முஸ்லிம் சமுதாயமாக இருப்போமே ஆனால், இந்த குர்ஆனை கொண்டு நம்பிக்கை கொண்ட உண்மையான மூமின்களாக இருப்போமே ஆனால், இந்த குர்ஆன் நமது வாழ்க்கையிலே தீர்ப்பளிக்க வேண்டும், இந்த குர்ஆன் நமது வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும், இந்த குர்ஆனுடைய செயல்பாடுகள் நமது வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். எத்தனை முஸ்லிம்கள் ரமதானுக்கு மட்டும் எடுத்து ஓதியிருப்பார்கள். பல முஸ்லிம்களை பொறுத்தவரை சின்ன பிள்ளையா இருக்கும் போது, அறியாத பருவமா இருக்கும் போது, அம்மாவோ அத்தாவோ வலுக்கட்டாயம் பண்ணி தலையில ஒரு துப்பட்டிய, தலையில ஒரு தொப்பிய போட்டு, ஒரு முக்காட்டை போட்டு அனுப்பி, பள்ளி ஸ்கூல் மத்தபுக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. அதோடு அந்த குர்ஆனை மூடி வச்சவர் தான். அதுக்கப்புறமெல்லாம் டாக்டர், என்ஜினியர், MBBS, அதுக்கப்புறம்லாம் ஒரே பிஸ்னஸ், நியூஸ் பேப்பர்ஸ், மேக்சின்ஸ், ரொம்ப பிஸ்னஸ்ல டீப்பா இருக்கிறேன். எப்ப பார்த்தாலும் செல்போன், எப்ப பார்த்தாலும் ஒரே மார்க்கெட் வாட்சிங், எல்லாம் என்ன நடந்தது? குர்ஆனை புறக்கணித்து, குர்ஆனை மறந்து இந்த துன்யாவை தேடினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒன்றை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். குர்ஆனை மறந்து, குர்ஆனை புறக்கணித்து செய்யப்படுகிற வணக்கம் கூட, எப்படி குர்ஆனை உணராமல், குர்ஆனை புரியாமல் செய்யப்படுகிற வணக்கமும் வீணான வணக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தொழுகையிலே ஓதுகிறீர்களே சூரத்துல் ஃபாத்திஹா, இது என்ன? இது சூரத்துல் ஃபாத்திஹா என்ன? எங்குள்ள அத்தியாயம் இது? எங்குள்ள அத்தியாயம்? குர்ஆனுடைய அத்தியாயம். இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தயீன் என்று சொல்லும்போது ஒரு ஒப்பந்தம் அல்லவா அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையிலே நடக்கிறது. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்லும்போது அல்லாஹ்விடத்திலே நேர்வழியை கேட்டு பிரார்த்திக்கிறோமே. ஆனா வெளியே வந்த உடனே இஸ்லாத்தெல்லாம் பள்ளிவாசத்துக்குள்ளாரே வச்சுக்குங்க. சில பள்ளிவாசல்லையே பேசுறாங்க, இஸ்லாத்தை பத்தி பள்ளிவாசல்ல பேசாதீங்கன்னு சொல்லிட்டு. எப்படி? சில பள்ளிவாசல்கள்ல குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் பள்ளிவாசல்ல பேசாதீங்க, அதெல்லாம் வெளியில போய் பேசுங்கன்னு சொல்லிட்டு. அப்ப பள்ளிவாசல்ல என்ன பேசணுமோ அவங்கள்ட்ட தான் கேட்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, சிந்தித்து பாருங்கள். இந்த குர்ஆன், இது ஓதப்பட வேண்டும், இது படிக்கப்பட வேண்டும், இது உணரப்பட வேண்டும், இது போதிக்கப்பட வேண்டும். எப்போது, யாரால், எப்படி? ஒருவன் முஸ்லிம் என்றால் சிறு பிராயத்திலிருந்து அவன் கபருக்குழியிலே தள்ளப்படுகிற வரை, அவன் கண் மூடப்படுகிற வரை இந்த குர்ஆனை அவன் கையிலே வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், இதை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். இதில் எனக்கு எனது இறைவன் என்ன கட்டளை சொல்கிறான், எனது இறைவன் என்னை எதிலிருந்து தடுக்கிறான் என்று இதை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும், புரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு டைரியை நாம் ஏற்படுத்த வேண்டும் சகோதரர்களே. குர்ஆனை பொருளிருந்து படிக்கும் போது எனது ரப்பு, எனது இறைவன் என்னிடத்திலே என்ன கட்டளைகளை சொல்கிறான், ஒரு பக்கம் எழுதி கொண்டே வாருங்கள். எனது இறைவன் எதை விட்டெல்லாம் என்னை தடுக்கிறான், என்னென்ன நற்குணங்களை எனக்கு கற்றுக் கொடுக்கிறான், என்னென்ன கெட்ட குணங்களை விட்டு என்னை எச்சரிக்கிறான். கணவனாக நான் இருந்தால் அல்லாஹ் கணவன் என்ற முறையிலே எனக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? ஒருத்தி மனைவியாக இருந்தால் மனைவி என்ற முறையிலே அல்லாஹ் எனக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? தாயாக இருந்தால், பெற்றோராக இருந்தால், பிள்ளைகளாக இருந்தால், ஆட்சியாளனாக இருந்தால், பணியாளனாக இருந்தால், ஒரு அதிகாரியாக இருந்தால், ஒரு அரசனாக இருந்தால், வாழ்க்கையிலே யார் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு இந்த குர்ஆனிலே வழிகாட்டல் இருக்கிறது சகோதரர்களே. இன்றைக்கு முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறார்கள்? இன்று முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறார்கள்? கிறிஸ்தவர்களை போல சொல்கிறேன் என்று கோபித்துக் கொள்ளாதீர்கள். யகூதிகளை போல முஸ்லிம் சமுதாய ஆண்கள் பெண்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அது எப்படி? கிறிஸ்தவர்களை போல, யூதர்களை போல. கிறிஸ்தவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அவர்களுடைய வழிபாட்டு தலத்துக்கு சென்று ஒரு 2-3 மணி நேரம் ஒதுக்கி அங்கே பாதிரியார் முன்னால் மண்டி போட்டு விட்டு ஏதோ சில வார்த்தைகளை ஜெபித்து விட்டு சில வார்த்தைகளை ஓதிவிட்டு வந்தால் போதும். அதுக்கப்புறம் மற்ற 6 நாள் எவ்வளவு ஹராமித்தனம் பண்ண முடியுமோ ஹராமித்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பான். குடிப்பான், ஆட்டம் போடுவான், அழிச்சாட்டியும் செய்வான், ஹராமித்தனம் பண்ணுவான், சூதாடுவான், விபச்சாரம் செய்வான், கண்ட இடங்களுக்கு செல்வான், மோசடி செய்வான், பொய் பேசுவான், புறம்பே எல்லாம் செய்வான்.
வாரத்தில் ஒரு நாள் பள்ளி சர்ச்சில் போய் முட்டிக்கால் போட்டு மூணு முக்கோணத்தை போட்டால் வேலையை முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பான். சரியா இல்லையா? சரியா இல்லையா? யூதர்கள் என்ன செய்வார்கள்? சனிக்கிழமை சென்று தங்களது ஆலயங்களிலே சில பூஜைகளை செய்துவிட்டால், தௌராத்தின் சில புரட்டப்பட்ட வரிகளை தலையாட்டி தலையாட்டி ஓதிவிட்டால், அதுக்கப்புறம் எந்த பாவம் செஞ்சாலும் சரி அல்லாஹ் கேட்க மாட்டான் என்று அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். இன்று பல முஸ்லிம் ஆண்கள் பெண்கள் அப்படித்தான் இஸ்லாமை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். என்ன தெரியுமா? வருஷம் ஃபுல்லா பாவம் செய்வான். சினிமா பாப்பா, சீரியல் பாப்பா, ஆராமித்தனம் பண்ணுவான், எல்லா பாவங்கள் அநியாயங்கள் எல்லாம் செய்து கொண்டிருப்பான். ரமதான் வந்தா எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு பள்ளிவாசல வந்து தொழுதுகிட்டு இருப்பான். சரியா? திரும்ப ரமதான் முடிச்ச உடனே, ரமதான் முடித்தவுடன் என்ன செய்கிறான்? திரும்பவும் எந்த பாவங்களை விட்டு வந்தானோ அந்த பாவங்களுக்கு சென்று விடுகிறான். இது ஒரு கூட்டமா? ஒரு மாசத்துக்கு இன்னும் இதுலயும் ரொம்ப அட்வான்ஸான ஒரு கூட்டம் இருக்கு. புரியுதா இல்லையா? இதுலயா ஒரு மாசம் எதுக்குங்க போய் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது? எதுக்கு ஒரு மாசம் எதுக்குங்க போய் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது? 27ஆம் கிழமை வரட்டும் பார்த்துக்கலாம். எப்படி 27ஆம் கிழமை வரட்டும் பார்த்துக்கலாம். அன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் எப்போதும் பள்ளிவாசல தொழுக வர்றவங்களுக்கெல்லாம் முன்சப்புல இடம் கிடைக்காது. எப்போதும் வருஷம் ஃபுல்லா சுபு துளைக்கு முன்சப்புல வருவாரு, அவருக்கு முன்சப்புல இடம் கிடைக்காது. அங்க பார்த்தா யாரையெல்லாம் இதற்கு முன்னால் ஒரு யகுதியாகவோ கிறிஸ்தவராகவோ அல்லது யாரோ ஒருத்தர் என்பதாக நினைத்துக் கொண்டிருந்தீர்களோ அவங்களெல்லாம் புது சட்டை போட்டு, அதுவும் இப்ப ரெண்டு பெருநாள் ஆகி போச்சு முஸ்லீம்களுக்கு. முதல்ல ரெண்டு பெருநாள் தான் இருந்துச்சு, இப்ப மூணு பெருநாள் ஆயிடுச்சு. இப்ப சில பேருட்டு 30 பெருநாள் கூட இருக்குது. என்ன பெருநாள்? 27ஆம் கிழமை பெருநாள் ஒண்ணா, ஒன்னு கடைசி நோன்பு முடிகிற பெருநாள் ஒண்ணு, இன்னொரு பெருநாள் என்ன? 27ஆம் கிழமை பெருநாள். அதுக்கு ஒரு தனியா சட்டை. எதற்கு? 27ஆம் கிழமைய கொண்டாடுறதுக்கு அதுக்கு தனியா ஒரு சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு முன்னாடி வந்து உட்காந்துருவாங்க. அப்ப எதுக்கு உட்காந்துருப்பா? அதுலயும் சில பேரை பாருங்க, அதுலயும் ரொம்ப இவங்க அவங்கள விட ரொம்ப அட்வான்ஸ். இவர்கள் யார்? எப்படி எல்லாம் மார்க்கத்தோடு இந்த குர்ஆனோடு விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே. ஒரு கூட்டம் இருக்குது, வந்து தொழுகையில முன்னாடி உட்காந்து ஓதிக்கிட்டு இருப்பாங்க, தொழுகும் போது ஓதிக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு கூட்டம் என்னன்னா, பள்ளிவாசலுக்கு வெளியே கஞ்சி குடிச்சுக்கிட்டு அந்த பாயசத்தை சாப்பிட்டுக்கிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு? கடைசியில ஹத்முல் குர்ஆன் துவா ஓதுறதுக்கு. எதுக்கு? கடைசியில ஹத்முல் குர்ஆன் துவா ஓதுறது. அந்த துவால உட்காந்து அமீன் 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 சொல்லிட்டு 4 தடவை கத்தி சொன்னதுக்கு பிறகு, அப்பா ஒரு வருஷம் பாவம் எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா, ஒரு வருஷம் பாவம் எல்லாம் தொலைந்தது, அவ்வளவுதான் முடிஞ்சு. இமாம் சாப் சலாம் அலைக்கும் கை கொடுத்து முசாபா செஞ்சுட்டு நாங்கெல்லாம் திரும்ப போயிட்டு வரோம். எங்க போகணுமோ, நடக்கிறதா இல்லையா? சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். இதற்கா இந்த குர்ஆன் கொடுக்கப்பட்டது? இதற்கா இந்த மார்க்கம்? இதற்கா பத்ர் யுத்தம்? இதற்கா உஹத் யுத்தம்? இதற்கா அந்த கந்தக்? இதற்கா அந்த ஹுனைன்? இதற்கா அந்த அஹ்சாப்? இதற்கா அத்தனை தோழர்கள் கொல்லப்பட்டார்கள்? இதற்கா அந்த நபி ரத்தம் சிந்தினார்கள்? அன்னை ஃபாத்திமா ஓடோடி வந்து ரசூலுடைய முகம் மாறி இருப்பதை பார்த்து, ரசூலுடைய உடலெல்லாம் மெலிந்திருப்பதை பார்த்து, தலைமுடிகள் எல்லாம் புழுதி மறைந்திருப்பதை பார்த்து, என் அன்பு தந்தையே சிறிது ஓய்வெடுக்க மாட்டீர்களா என்று அழும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபாத்திமா உனது தந்தையால் எப்படி ஓய்வெடுக்க முடியும்? உனது தந்தையால் எப்படி ஓய்வெடுக்க முடியும்? இந்த கலிமாவை அல்லாஹ் கொண்டு போய் ஒவ்வொரு மாடி வீட்டிலும் ஒவ்வொரு கூரை வீட்டிலும் சேர்க்காதவரை உனது தந்தையால் ஓய்வெடுக்க முடியுமா என்று தன்னைத்தானையே இந்த தீனுக்காக அழித்துக் கொண்ட, தன்னைத்தானையே தீனுக்காக அர்ப்பணித்துக் கொண்ட அந்த நபி கொண்டு வந்த இந்த குர்ஆனை, அந்த நபி கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை சகோதரர்களே, இந்த புனித நாளிலே நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம், நாம் எப்படி பின்பற்றுகிறோம் என்று. உண்மையான வெற்றியை அல்லாஹ் இந்த குர்ஆனிலே வைத்திருக்கிறான். இம்மையிலும் வெற்றி, மறுமையிலும் வெற்றி சகோதரர்களே. ஆகவே இங்கு வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளிடத்திலும் என்னிடத்திலும் ஒரு உறுதிமொழியை நான் வாங்க விரும்புகிறேன். இதுவரை யார் குர்ஆனை புறக்கணித்து வாழ்ந்தார்களோ இன்று அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வோம். யா அல்லாஹ், இந்த குர்ஆனை கற்காமல் இருந்து விட்டேன், என்னை மன்னித்து விடு, இனி கற்றுக்கொள்வேன். யா அல்லாஹ், கற்றேன் ஆனால் மறந்து விட்டேன், என்னை மன்னித்து விடு, நான் புதுப்பித்துக் கொள்வேன். யா அல்லாஹ், கற்றேன், இதனுடைய பொருளை உணர்ந்தேன், வழி தவறி வாழ்ந்து விட்டேன், தௌபா செய்கிறேன். யா அல்லாஹ், இனி என்னை குர்ஆனுடைய வழிக்கு கொண்டு வா. எனது ஒவ்வொரு நாளும், என்னுடைய ஒவ்வொரு நாளிலும்
ஐந்து நிமிடம், பத்து நிமிடம், பதினைந்து நிமிடம், இருபது நிமிடம், எவ்வளவு முடியுமோ எனது வாழ்க்கையின் நேரத்தை இந்த குர்ஆனுக்காக அதிகரித்துக் கொண்டே இருப்பேன். இந்த குர்ஆனை படிப்பதற்கு, இதை உணர்வதற்கு, இதோடு வாழ்வதற்கு, இதன் கருத்துக்களை மக்களுக்கு சொல்லி மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்கு செய்வோமா சகோதரர்களே? இன்ஷா அல்லாஹ் அந்த உறுதியை எடுப்போமா? குர்ஆனை கற்றுக்கொண்ட, குர்ஆனை பரப்புகிற பிள்ளைகளாக நமது பிள்ளைகளை உருவாக்குவோமா? வெறும் இந்த உலக சார்ந்த இந்த பொருளாதார கல்விகளை மட்டும் கொடுத்து அவர்களை மார்க்கத்தை புறக்கணித்து உதாசீனப்படுத்தி வாழும் சமுதாயமாக ஒரு தலைமுறையாக நாம் உருவாக்கிவிட வேண்டாம் சகோதரர்களே. பொருளாதார கருவியில் நீங்கள் எதை கொடுத்தாலும் சரி, இந்த குர்ஆனுடைய கல்வியை அவர்களுக்கு கொடுக்க மறந்து விடாதீர்கள். நீங்கள் தங்கி இருக்க இடங்களிலே உங்களோட சக தோழர்களோடு இந்த குர்ஆனுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி இந்த குர்ஆனை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதை புரியுங்கள், இதை மக்களுக்கு பரப்புங்கள். அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தகஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அமைதியாக இருந்து இந்த மிகச்சிறப்பான சொற்பொழிவை கேட்டதற்கு உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இதற்கு பிறகு கேள்வி பதில் நேரம் இருக்கிறது, 20 நிமிஷத்திலிருந்து 30 நிமிஷம் வரை இருக்கும். அதற்கு முன் இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இதுவரை துபாயில் தமிழ் மொழியில் இந்த அளவுக்கு நடந்ததில்லை. இந்த அளவுக்கு அல்மனார் குர்ஆன் சென்டர் மிகச்சிறப்பான அளவில் இந்த ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அவர்களுக்கும் அல்மனார் குர்ஆன் சென்டர் நிறுவனத்திற்கும் நாம் மிகவும் நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். ஏதாவது தலைப்புகளை ஒட்டி உங்களுக்கு ஏதாவது விளக்கம் தேவை என்றால், அல்லது குர்ஆனை பற்றிய ஏதாவது புரிதல் தேவைப்பட்டால் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். கேள்வி, குர்ஆன்ல 2:189 ஆயத்துல எஸ் அலூக அனில் அஹில்லா குல்ஹிய மவாதீது லின்நாஸி வல் ஹஜ். நபியே, உம்மிடம் கேட்கிறார்கள், குறிப்பாக பிரேயர் பற்றி கேட்கிறார்கள், அது குறிப்பாக ஹஜ்ஜுக்கும் குறிப்பாக ஹஜ்ஜுக்கும் மக்களுக்கும் காலகாட்டி என்று சொல்கிறார்கள். அப்படின்னா பிற ஒரு பிறதானா, எது காலகாட்டினா ஒரு பிறதான வரணும், அந்த மாதிரி இருக்க அந்த சூழ்நிலை பற்றி கேட்கிறேன். இது போன்ற கேள்விகள்லாம் தவிர்த்து கொள்ளுங்க. இது வந்து மார்க்க அறிஞர்களிடத்துல தனியா போய் உட்கார்ந்து அறிஞர்களோடு உட்கார்ந்து பேசி டிஸ்கஷன் பண்ணி புரிந்து கொள்வதற்குண்டான கேள்விகள் இது. மூன்று காலங்களில் குர்ஆன் ஓதுவது, அதிகமாக தொழுவது, இதில் அதிக நன்மை எதில் உள்ளது? பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் நபித்தோழர்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் இதற்குரிய பதிலை நாம் பார்ப்போமே. ஆனால் இரவு நேரங்களில் குர்ஆனை தொழுகையில் அதிகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஓதியிருக்கிறார்கள். நீங்கள் குர்ஆனை மனனம் செய்தவர்களாக இருந்தால் இரவு தொழுகைகளில் குர்ஆனை அதிகமாக ஓதுவது, தொழுகையில் ஓதுவது மிகச்சிறந்தது. பகல் நேரத்திலே சுன்னத்தான அது போன்று நஃபிலான தொழுகை, உதாரணத்திற்கு சலாத்துல் துஹா, தஹியத்துல் மஸ்ஜித், அது போன்று தஹியத்துல் வது போன்ற தொழுகைகளில் குர்ஆனை அதிகம் ஓதலாம். இதற்கு மீதம் உள்ள மற்ற நேரங்களிலே தொழுகைக்கு வெளியிலே ஓதலாம். அதாவது மிகச்சிறந்தது என்று என்னவென்று சொன்னால், சுன்னத்தான நஃபிலான ஃபர்லான தொழுகைகளில் அதிகமாக நீண்ட நேரம் நின்று குர்ஆன் ஓதுவது. யாருக்கு தொழுகைகளில் நீண்ட நேரம் நின்று குர்ஆன் ஓத முடியவில்லையோ அல்லது குர்ஆன் மனப்பாடம் செய்திருக்கவில்லையோ அவர்களை போன்றவர்கள் தொழுகைக்கு வெளியில் குர்ஆனை ஓதுவது அவர்களுக்கு சிறந்தது. யார் குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார்களோ அவர்களை பொறுத்தவரை தொழுகையில் அவர்கள் குர்ஆனை அதிகமாக ஓதுவது அவர்களுக்கு மிகச்சிறந்தது. குர்ஆன் மனனம் செய்யாதவர்களை பொறுத்தவரை அவர்கள் நீண்ட ரக்அத்துகள் நின்று தொழ முடியாது, ஏனென்றால் அவர்கள் குர்ஆனை மனனம் செய்திருக்கவில்லை. அவர்களை போன்றவர்கள் நஃபிலான சுன்னத்தான தொழுகைகளை தொழுதுவிட்டு பிறகு மற்ற நேரங்களிலே குர்ஆனை அதிகமாக ஓதுவது அவர்களுக்கு சிறந்தது, ஏனைய நஃபிலான தொழுகையில் ஈடுபடுவதை விட. புரியுதுங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். ஸலாம். ரமலான்ல அதிகமாக குர்ஆன் ஓதும் பொருட்டு, நன்மை பெறும் பொருட்டு, தர்ஜுமா அதாவது அர்த்தம் இல்ல, அர்த்தத்தை பார்க்காம குர்ஆன் அதிகமாக ஓதப்பட்டு குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்கலாமா? அதுக்கு நன்மை. குர்ஆன் என்பது அரபியில் இறக்கப்பட்ட அந்த பரிசுத்தமான இறைவனின் வாசகமும் அதனுடைய பொருளும் சேர்ந்ததும் தான் குர்ஆன்.
சொல்லப்படுகிறதா? அதனுடைய மொழியாக்கம், அது எந்த மொழியில் இருந்தாலும் சரி, அது குர்ஆனாக ஆகாது. அது குர்ஆனுடைய கருத்துகளின் மொழிபெயர்ப்பாக, மொழியாக்கமாக அல்லது கருத்துரையாகத்தான் இருக்கும். பொதுவாக முஸ்லிம்களை பொறுத்தவரை அரபு மொழியை குர்ஆனையும் சுன்னாவையும் புரிந்து கொள்ள வேண்டிய அளவிற்கு படித்து கொள்வது மிக அவசியம். அப்படி படித்து குர்ஆனை ஓதும் போதே பொருளுணர்ந்து ஓதுவதுதான் மிக முக்கியமான ஒன்று, அவசியமான ஒன்று. குர்ஆன் ஓதுவது என்றாலே இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி கலக், நபிக்கு அல்லாஹ் சொன்னா நபியை நீங்கள் படியுங்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இந்த இக்ரா என்று சொல்லும் பொழுது மா அன பிகாரின், நான் படித்தவனாக இல்லையே என்று சொல்கிறார்கள். அரபியிலே கரா என்ற அந்த அரபி பதத்திற்கு ஒன்றை விளங்கி அறிந்து தெளிவாக புரிந்து படிப்பதற்குத்தான் கரா என்று சொல்வார்கள். இந்திய காலத்திலே மார்க்க அறிஞர்களை, ஆலிம்களை காரிகள் என்றும் சொல்லப்பட்டது. சஹாபாக்களுடைய காலத்திலே சஹாபாக்களிலே கல்வி பெற்றவர்களை குர்ரா அல் காரிஊன் என்று சொல்லப்படும். குர்ஆனை படிப்பது ஓதுவது என்றாலே அதனுடைய பொருளை உணர்ந்து படிப்பது ஓதுவதுதான். பிந்திய காலத்திலே இஸ்லாம் அஜமிகளுக்கு மத்தியிலே பரவிய போது, அரபி மொழி தெரியாத நம் போன்ற மக்களுக்கு மத்தியிலே பரவும் போது, குர்ஆனுடைய அரபியை கற்றுக்கொள்வதை தனியாகவும் பிறகு அதனுடைய கருத்தை அர்த்தத்தை கற்றுக்கொள்வதை தனியாகவும் மார்க்க அறிஞர்கள் போதித்துக் கொடுத்தார்கள். ஆகவே யார் குர்ஆனுடைய அரபி மொழி தெரியாமல் இருக்கிறார்களோ அவர்கள் குறிப்பாக இந்த ரமதான் மாதத்திலே குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த அரபி மொழியிலேயே அந்த குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதுவதோடு, இதுதான் உங்களுக்குள்ள பதில், குர்ஆனை அந்த அரபி மொழியிலேயே அதிகம் அதிகம் பிழை இல்லாமல் திருத்தமாக ஓத முயற்சி செய்வதோடு, அதே நேரத்தில் இன்னும் ஒரு நேரத்தை ஒதுக்கி, உதாரணத்திற்கு ஒரு நாளைக்கு நீங்கள் 5 ஜுசுகள், உதாரணத்திற்கு சூரா பக்கரா, சூரா ஆல இம்ரான், சூரா நிசா வரை நீங்கள் ஒரு நாளைக்கு அரபியை பார்த்து முழுமையாக நீங்கள் ஓதுகிறீர்கள் என்றால், அதிலிருந்து குறைந்தது ஒரு கால் ஜுசுவையாவது, ஒரு 5 பக்கங்களையாவது உங்களுடைய மொழியிலே சரியான ஒரு மொழிபெயர்ப்பை வைத்து அல்லது ஒரு கருத்துரையை வைத்து அதனுடைய மொழியாக்கத்தையும் நீங்கள் படித்துக் கொள்வது அவசியம். உதாரணத்திற்கு உங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் தான் குர்ஆன் ஓதுவதற்கு கிடைக்கிறது என்றால், 2 மணி நேரத்தை குர்ஆனுடைய அந்த பரிசுத்தமான அரபி வாசகத்தை ஓதுவதற்கும், 1 மணி நேரத்தை அதனுடைய பொருளை உணர்ந்து கொள்வதற்கும், மனப்பாடம் செய்து கொள்வதற்கும், கற்றுக்கொள்வதற்கும் ஒதுக்க வேண்டும். இப்போது அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனுடைய சொல்லுக்கு சொல் அந்த தமிழாக்கங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை நீங்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் அந்த தர்ஜுமாக்களை படிப்பீர்களே, ஆனால் அடுத்து குர்ஆனை நீங்கள் தொடரும் பொழுது அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிற இடங்களிலே அதனுடைய பொருளை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கு ஏற்றமாக இருக்கும். சொல்ல வருவதனுடைய சுருக்கம் என்னவென்றால், அரபியை மட்டும் ஓதிவிட்டால் போதும் என்று அதனுடைய கருத்தை புறக்கணிப்பதோ அல்லது கருத்தை மட்டும் படித்தால் போதும் என்று அரபி மொழியை ஓதுவதை தவிர்ப்பதோ, இரண்டும் தவறான நிலைப்பாடு. அரபி மொழியிலே குர்ஆனை அதிகம் ஓத வேண்டும். அதே நேரத்திலே அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கு, உணர்ந்து கொள்வதற்கு அதற்கும் ஒரு நேரத்தை வகுத்து கொண்டு அந்த நேரத்தில் அந்த கருத்துக்களை படித்து தெளிவு பெற வேண்டும். அதாவது குர்ஆனை ஓதுவதும் அதிலிருந்து ஹிதாயத்தை பெறுவதும் ஒரு சேர இருக்க வேண்டும். நகைக்கு ஜகாத் வருடம் வருடம் கொடுக்கலாமா, இல்லை ஒரு முறை கொடுத்தால் போதுமா? இது தலைப்பை ஒட்டிய கேள்வியாக இல்லை என்றாலும் மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படையின் பற்றிய கேள்வியாக இருப்பதால் சகோதர சகோதரிகள் இதிலே ஒரு தெளிவான நிலைப்பாட்டை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே தங்கத்திற்கு வெள்ளிக்கு ஜகாத்து கொடுங்கள் என்று கூறப்பட்ட போது, அதிலே வியாபாரத்திற்கான தங்க நகைகள், தங்க பொருட்கள், பயன்படுத்துவதற்காக உள்ள தங்க நகைகள் என்று பிரிக்கவில்லை. எல்லா தங்க நகைகளுக்கும் தங்க பொருட்களுக்கும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத் வசூல் செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சில பெண்கள் வந்தபொழுது அவர்களது கையிலே 2 பெரிய காப்புகள், தங்க காப்புகள் இருந்தன. அப்போது கேட்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்தீன ஜகாத்ஹுமா? இந்த ஹதீஸ்ல உங்களுக்குள்ள பதிலும் இருக்குது. ஏனென்றால் அரபி மொழி தெரியாத பலர் அல்லது அரபி மொழியை சரியான ஒரு அறிஞர்களிடத்திலே இலக்கண இலக்கியத்தோடு அந்த மொழியின் மூடு தாக்கத்தோடு படிக்காதவர்கள் இந்த
இந்த குரானுக்கோ ஹதீஸுக்கோ அர்த்தம் செய்ய அல்லது கருத்து சொல்ல விளக்கம் சொல்ல முன் வருவதால் ஏற்படுகிற சீர்கேடுகளையும் குழப்பங்களையும் தான் இப்போது இந்த சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பெண்மணி இரண்டு வளையல்களை அணிந்து கொண்டு வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அத்து அத்தீன ஜகாத்தஹுமா, இந்த இரண்டு வளையல்களுக்குரிய ஜகாத்தை நீ நிறைவேற்றி வருகிறாயா? என்ன பொருள் அதற்கு? அத்து அத்தீன ஜகாத்தஹுமா, அந்த இரண்டு வளையல்களுக்குரிய ஜகாத்தை நீ நிறைவேற்றினாயா என்று கேட்கவில்லை. ஹல் அத்தைதி ஜகாத்தஹுமா என்று கேட்கவில்லை. எப்படி கேட்கிறார்கள்? ஹல் து அத்தீன ஜகாத்தஹுமா, அதற்குரிய ஜகாத்தை நீ கொடுத்து வருகிறாயா என்று கேட்கிறார்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? நான் மருந்து சாப்பிட்டு வருகிறேன், நான் வாக்கிங் சென்று வருகிறேன், நான் வேலைக்கு சென்று வருகிறேன் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு அடுத்த நாள் தூங்குறதா? ஒரு நாள் மருந்து சாப்பிட்டு அடுத்த நாள் விடுறதா? ரசூலுல்லாஹி கேட்கிறார், அத்து அத்தீன ஜகாத்தஹுமா, இதற்குரிய ஜகாத்தை நீ கொடுத்து வருகிறாயா என்று கேட்கிறார்கள். அப்ப இதிலிருந்து கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் மீண்டும் கொடுப்பதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்தது. நீங்கள் புகாரி முஸ்லிம் உடைய ஹதீஸுகளை எடுத்து பார்த்தால் ஜகாத்து கொடுக்காதவரின் தண்டனை என்ற பாடத்திலே அங்கே நீங்கள் பார்க்கலாம், யாரிடத்திலே தங்கம் வெள்ளி இருந்தது, மன் கான லஹு ஸஹபுன் வ ஃபித்தத்துன் ஃபலா யுஅத்தி ஜகாத்தஹுமா, யாரிடத்திலே தங்கம் வெள்ளி இருந்து அதற்குரிய ஜகாத்தை கொடுத்து வரவில்லையோ, எப்படி சொன்னார்கள், அதற்குரிய ஜக்காத்தை கொடுத்து விடவில்லையோ என்று சொல்லவில்லை, அதற்குரிய ஜக்காத்தை கொடுத்து வரவில்லையோ, இதுதான் சரியான பொருள். ஆகவேதான் அத்தனை சஹாபாக்களும் தாபியின்களும் இதனால் வந்த அத்தனை முஸ்லிம்களுடைய உம்மத்துகளும் வருடம் வருடம் ஆண்டுக்கு ஒரு முறை எல்லா பொருட்களையும் கணக்கிட்டு தன்னிடத்தில் இருக்கின்ற அந்த ஆண்டு தன்னிடத்தில் தனது அந்த ஆண்டின் இறுதியிலே தன்னிடத்தில் இருக்கின்ற அத்தனை பொருள்களையும் கணக்கிட்டு ஜக்காத்து கொடுத்து வந்தார்கள். புரிகிறதா? எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் அந்த நிசாபு நம் எட்டி இருக்குமேனால், அந்த செல்வமோ தங்கமோ வெள்ளியோ வியாபார பொருட்களோ நம்மிடத்தில் இருக்குமேனால் அதற்குரிய ஜக்காத்தை நாம் கொடுக்க வேண்டும். இதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டம். இதுதான் முஸ்லிம் உம்மாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலிருந்து பின்பற்றப்பட்டு வருகிற சட்டம். இதிலே சிலர் சந்தேகத்தை கிளப்புவதால் சந்தேகம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நிறைய தமிழ் தர்ஜுமாக்கள் வந்து நம்ம கிட்ட இருக்குது, அதில் எந்த தர்ஜுமாவை நம்ம பின்பற்றினால் சரியான வழிமுறை நமக்கு கிடைக்கும்? அந்த குர்ஆனை விளங்கிக் கொள்வதற்குண்டான வழிமுறை என்ன? தர்ஜமாக்களை பொறுத்தவரை அது ஒரு துணை சாதனம்தான், அதையே முற்றிலும் நாம் சார்ந்து விடக்கூடாது. இன்னும் ஒரு முக்கிய செய்தி என்னவென்றால், தர்ஜமாக்களை தன்னிச்சையாக நாமே தனியாக படித்துக் கொள்வதை விட குறைந்தது ஒரு முறையாவது, குறைந்தது ஒரு முறையாவது அரபி மொழியை சரியாக கற்றதோடு குர்ஆனுடைய தஃப்சீரையும் ஹதீஸையும் ஹதீசுடைய விளக்கத்தையும் சரியான ஒரு பள்ளிக்கூடத்திலே அல்லது சரியான ஒரு ஆசிரியரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட ஒரு அறிஞருடைய துணையோடு ஒரு முறையாவது குர்ஆனுடைய தர்ஜமாவை அவருடைய முன்னிலையில் படித்து வருகிற சந்தேகங்களுக்கு அவரிடத்தில் விளக்கம் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை. தனியாக தர்ஜமாவை படித்து நானே புரிந்து கொள்வேன் என்று யாரும் தன்னிச்சையாக இருந்துவிடக்கூடாது. தனியாக குர்ஆனை படித்து தனியாகவே நான் புரிந்து கொள்வேன் என்றால் அல்லாஹ் ரசூலை அனுப்பியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ் குர்ஆனை ரசூலோடு அனுப்பினான், ரசூல் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், அந்த சஹாபாக்கள் தாபியின்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அரபி மொழியில்தான் குர்ஆன் இறக்கப்பட்டதாக இருந்தாலும் சஹாபாக்களும் அந்த குர்ஆனை கற்றுக்கொண்டார்கள், படித்து கொண்டார்கள். இப்னு உமர் சொல்லுகின்றார்கள் ரழியல்லாஹு அன்ஹு, சூரத்துல் பக்ராவுடைய விளக்கங்களை, சூரத்துல் எத்தனாவது அத்தியாயம்? இரண்டாவது அத்தியாயம் சூரத்துல் பக்ரா, ஏறக்குறைய இரண்டரை பாகங்கள் இருக்குது. இந்த இரண்டரை அத்தியாயங்களை நான் இரண்டரை ஆண்டுகளாக நான் மூத்த சஹாபாக்களிடத்திலே கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார்கள். எப்படி? அரபி மொழியில் இறக்கப்பட்ட, அதுவும் குறைஷி பரம்பரையிலே தெல்ல தெளிவான அரபி மொழி பேசுகிற, அரபி புலமை படித்த, அரபியிலேயே கவி பாடுகிற அளவுக்கு திறமை உள்ளவர்கள் என்ன சொல்கிறார்கள், சூரத்துல் பக்கராவை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு இரண்டரை ஆண்டு ஆனது, சில சஹாபாக்கள் பத்து ஆண்டுகள் கூட என்று சொல்கிறார்கள்.
அப்படி இருக்கும்போது தமிழ் மொழியிலேயே படித்துக்கொண்டு அதுதான் அனைத்து விளக்கமும் என்று நம்பி தன்மையே சார்ந்து இருந்துவிடக்கூடாது. ஒரு மார்க்க அறிஞரோடு நட்பு வைத்து அல்லது அவருடைய வகுப்புக்கு சென்று முறையாக ஒரு முறை அந்த தர்ஜமாவை படித்துக் கொள்வது அவசியம். அதற்கு பிறகு அந்த தர்ஜமாவை நீங்கள் தொடர்ந்து படித்துக் கொண்டே இருக்கலாம். ஒரு அறிஞருடைய தொடர்பு வைத்து ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு ஐயங்களுக்கு அவர்களிடத்தில் விளக்கம் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இது போக தர்ஜமாக்களை பற்றி அதாவது கேட்டார்கள் எந்த தர்ஜமாவை அணுகுவது என்பதாக. குறிப்பாக தமிழ்நாட்டிலே நீங்கள் பார்த்தால் அப்துல் ஹமீத் பாக்கவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய முந்தைய பழைய தர்ஜமா இருக்கிறது, எல்லா மார்க்க அறிஞர்களாலும் அங்கீகரிக்கப்பட்டது. அந்த தர்ஜமாவை அதனுடைய தமிழாக்கத்தை சீர் செய்து இன்று மன்னர் இறந்துவிட்ட மன்னர் ஃபஹத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த குரான் காம்ப்ளெக்ஸில் இருந்து அந்த குரான் அந்த தர்ஜமா விநியோகிக்கப்படுகிறது. அதே தர்ஜுமா இன்று இந்தியாவிலும் அதே மொழியாக்கத்தோடு அதே அந்த சீரான நடையோடு அது உங்களுக்கு கிடைக்கிறது. அதுபோன்று ஏனைய மார்க்க அறிஞர்கள் செய்த தர்ஜுமாக்கள் இருக்கின்றன, அவற்றை கொண்டும் நீங்கள் பலன் பெறலாம். ஆனால் எந்த தர்ஜுமாவின் மீது எல்லா மார்க்க அறிஞர்களும் விமர்சனம் செய்திருக்கிறார்களோ அந்த தர்ஜுமாவின் நடையை பற்றியும் அந்த தர்ஜுமாவில் மொழிபெயர்க்கப்பட்ட விதத்தை பற்றியும் அல்லது அந்த தர்ஜுமாவில் சொல்லப்பட்ட கருத்துக்களை பற்றியும் அதுபோன்ற விமர்சனம் உள்ள தர்ஜுமாக்களை பொதுமக்கள் தங்களுடைய ஈமானுடைய பாதுகாப்பை கருதி அவற்றை தவிர்த்து கொண்டு அது சம்பந்தப்பட்ட சர்ச்சைகளை மார்க்க அறிஞர்களிடத்தில் விட்டு விடுவது நல்லது. எதிலே சர்ச்சை இல்லாமல் இருக்கிறதோ அதை எடுத்து படித்து பயன்பெற்று தெளிவு பெறுவது அவர்களுக்கு மிக பொருத்தமான ஒன்று. மார்க்கத்தில் ஈடுபாடு குறைவாக இருக்கும் கணவருக்கு மார்க்க ஈடுபாடும் மறுமை சிந்தனையும் அதிகரிப்பதற்காக என்ன செய்யலாம்? இப்படிப்பட்ட கணவனிடம் எந்தெந்த விஷயங்களில் ஒத்துழைப்பு கொடுக்கலாம், எதற்கு மறுக்கலாம், சேவை செய்ய மறுக்கலாமா? இந்த கேள்வியுடன் இணைந்த இன்னொரு கேள்வி, ஒரு மூமின் ஐந்து வேளை தொழுகை தொழுகாமல் ஜும்மாவுக்கு மட்டும் ஜும்மா தொழுகையை மட்டும் தொழுது மற்றபடி குர்ஆன் ஓதாமல் சுன்னத்தை பேணாமல் இருக்கிறவர்களுக்கு ஜன்னா கிடைக்குமா? சகோதரிகள் இரண்டு கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். ஒன்று, அதாவது மார்க்கத்தில் ஈடுபாடு இல்லாத கணவனிடத்தில் எப்படி நடந்து கொள்வதென்று, அது அவர்கள் ஈடுபடுவதற்காக என்ன செய்வதென்று. முதலிலே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பிரச்சனையை நாம் அணுகுவதென்றால் திருமணத்திற்கு முன்பிலிருந்தே இதை நாம் கொண்டு வர வேண்டும். நீங்கள் உங்களது கணவனை தேர்ந்தெடுக்கும் போது டிகிரிக்காக தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்களா, பணத்துக்காக தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்களா, பங்களாவுக்காக தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்களா, காருக்காக தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்களா, வசதிக்காக தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்களா, அவர்கள் வெளிநாட்டிலே வசிக்கிறார்கள் என்பதற்காக தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்களா, பிரச்சனை யாரிடத்தில் இருக்கிறது, தேர்ந்தெடுத்த உங்களிடத்திலா கட்டிய அவரிடத்திலா என்று முதலிலே முடிவுக்கு வர வேண்டும். ஆரம்பத்தில் நீங்களும் அவரை போன்றுதான் இருந்து பிறகு மார்க்க வகுப்புகளிலே மார்க்க பிரச்சாரங்களிலே கலந்து கொண்டு மார்க்க ஆர்வம் மிகுதியாகி மார்க்கத்திலே நீங்கள் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறீர்கள். அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை, அதனால் அவர் ஈடுபடாமல் இருக்கிறார். இப்படி ஒரு கட்டம் இருக்கலாம். சரியா நான் சொல்றது? ஆரம்பத்தில் ரெண்டு பேருமே வழிகேட்டில் இருந்தார்கள் அல்லது வழி தெரியாமல் இருந்தார்கள். பிறகு அவர்களிலே ஒருவர் நேர்வழி பெற்று வருகிறார் என்றால் இப்போது இவர் அடுத்தவருக்கு அவகாசம் கொடுக்க வேண்டும். என்ன கொடுக்க வேண்டும்? தான் தெரிந்து கொண்டது போன்று, தான் உணர்ந்தது போன்று, தனக்கு ஏற்பட்ட அச்சத்தை போன்று அவருக்கும் ஏற்படுகின்ற அளவுக்கு அவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அதற்குரிய சூழ்நிலையை அவருக்கு உருவாக்க வேண்டும். அதற்காக தொழுது அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கேட்க வேண்டும். கணவனாக இருந்தால் யா அல்லாஹ் என் மனைவிக்கு ஹிதாயத்து கொடு, மனைவியாக இருந்தால் யா அல்லாஹ் என் கணவனுக்கு நேர்வழியை கொடு, உனது அச்சத்தை கொடு, உனது பயத்தை கொடு, உனது மார்க்கத்தின் மீது பற்றை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே துவா கேட்க வேண்டும். அதோடு தனது கணவனிடத்திலே இப்பொழுது கேட்டார்கள் பாருங்கள், அவர்களை புறக்கணிக்கலாமா, அவர்களுக்கு பணிவிடை செய்யாமல் இருக்கலாமா என்று, இதெல்லாம் பிரச்சனையை அதிகம் முத்த வைக்கக்கூடிய பிரச்சனை. இதெல்லாம் சிக்கலை மேலும் சிக்கலாக்கக்கூடிய பிரச்சனை. இன்னைக்கு மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீ பேச வந்துட்டியா, நீனு பார்த்துருவோமா யாருக்கு மார்க்கம் தெரியுது என்று இருவரும் வம்பு பிடிக்கிற நிலைமைக்கு ஆளாகி விடுவார்கள். அந்த நிலைமைக்கு தயவு செய்து வந்து விடாதீர்கள்.
நீங்கள் மார்க்கத்தை தெரியாமல் இருக்கும் போது எவ்வளவு பணிவிடை செய்தீர்களோ, கேள்வியை கேட்டு பதிலை கேளுங்க. நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தா பதில நான் யாருக்கு சொல்றது? தனக்கு பாதிக்கிற மாதிரி வந்துட்டு அப்புறம் பதில் கேட்காம இருக்க கூடாது, சிரிப்பு சொல்றேன் நினைச்சுக்காதீங்க. என்ன அதாவது, மார்க்கத்தை தெரியாமல் இருக்கும் போது, நல்ல கவனமா கேளுங்க, இதுதான் முக்கியமான விஷயம். மார்க்கத்தை தெரியாமல் இருக்கும் போது உங்களுடைய கணவனுக்கு எவ்வளவு பணிந்து பயந்து அடங்கி அமைதியாக அழகாக பணிவிடை செய்தீர்களோ அதை விட ஆயிரம் மடங்கு இப்ப நீங்க பணிவிடை செய்யணும். ஏன்? மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன் மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க? அல்லாஹ்வுடைய அச்சம் உங்களிடத்தில் வந்தது. அல்லாஹ்வுடைய அச்சம் உண்மையாக உங்களிடத்தில் வந்திருக்குமே ஆனால் கணவனுக்கு மேலும் பணிந்திருக்க வேண்டும். ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத்து, அல்லாஹ் சொல்கிறான் சூரா நிசாவுடைய 34வது வசனம் படித்து பாருங்கள். நல்ல பெண்கள் கணவனுக்கு பணிந்து நடப்பார்கள் என்று. நல்ல பெண்கள் தஹஜ்ஜுத் தொழுவார்கள் அல்லாஹ் சொல்லல. என்ன சொல்கிறான்? நல்ல பெண்கள் கணவனுக்கு அதிகம் பணிந்து நடப்பார்கள். கற்பை பேணிக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நீங்கள் அவர்களுக்கு செய்கிற பணிவிடை, உபசரணை, நீங்கள் அவர்கள் மீது காட்டுகிற அன்பு, ஈடுபாடு, அக்கறையை அவர்களுக்கு உணர்த்தி நீங்கள் மார்க்கத்தின் பக்கம் அழைப்பது அவரை சொர்க்கவாசியாக ஆக்குவதற்கு, உங்களோடு சேர்த்து அவரை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்காக, அவருடைய நன்மைக்காக, பிள்ளைகள் எல்லாம் நல்ல முஸ்லிம்களாக வளர வேண்டும் என்பதற்காக என்று புரிய வையுங்கள். ஃபிரௌனிடத்தில் செல்லும் போது மூசா நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான், அமைதியாக அடக்கமாக மென்மையாக அவருக்கு அறிவுரை சொல்லுங்கள் என்று. இன்னைக்கு என்ன பிரச்சனை? கொஞ்சம் மார்க்கம் தெரிஞ்சவுடனே என்னங்க நீங்க தொழுறதே கிடையாது, சும்மா சும்மா சோற சோறு மட்டும் கேட்கிட்டு வந்துட்டீங்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், தொழுங்க தொழுங்க தொழ மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு எதுக்கு நான் சோறாக போங்க, முடிஞ்சு போச்சுக்காத, அவ்வளவுதான், நீ ஆக்க மாட்டியா, நான் என்ன செய்யறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ஒன்னு அவர் போயிடுவார் அல்லது உங்களை அனுப்பிடுவார். இதுவல்ல திருத்தக்கூடிய முறை. இதுவல்ல தனக்கு உடனே இப்போ ஒன்று தெரிஞ்சிருச்சுங்கிறதுனால அடுத்தவர்களை அதிகாரம் செய்வதோ அடுத்தவர்களை கேவலப்படுத்துவதோ அதுவல்ல கற்றுக் கொடுக்கும் முறை, தர்பியா செய்யும் முறை. அவரிடத்துல தனிமையா நீங்க இருக்கும் பொழுது எப்ப அவர் வந்து ரொம்ப அமைதியா இருக்கிறாரோ அந்த நேரம் பார்த்து அவருக்கு ரொம்ப பரிவு காட்டி பணிவிட செஞ்சு, நான் உங்கள்கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாமா, மறுமையை பற்றிய சில விஷயங்களை உங்கள்கிட்ட பேசிக்கலாமா, நமக்கு எவ்வளோ நாளைக்கு நானும் நீங்களும் ஒன்றா சொர்க்கத்துக்கு போகணுமே, இதே போல் இன்பமாக சொர்க்கத்தில் சந்தோஷமாக இருக்கணுமே, நாளைக்கு நான் சொர்க்கத்துக்கு போய் நீங்கள் நரகத்துக்கு போயிட்டா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குமே, அல்லது நீங்கள் சொர்க்கத்துக்கு போய் நாளைக்கு நான் நரகத்துக்கு போயிட்டா கவலையாக இருக்குமே என்று இனிமையான இதமான இன்பமான அழகிய வார்த்தைகளை கொண்டு நீங்கள் திருத்த முயற்சி செய்தால் நிச்சயமாக அவர்களுடைய உள்ளங்களை வெல்லலாம். இப்படியெல்லாம் செய்து 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 முயற்சியெல்லாம் முடிந்து பலவிதமான வகுப்புகளுக்கெல்லாம் அழைத்து சென்றும் அவர் திருந்தவில்லை என்றால், இப்பதான் இதெல்லாம் எப்ப இந்த முயற்சியெல்லாம் மென்மையாக கையாளப்பட்டு அவர் வலிக்கு வரலன்னு சொன்னா எந்த அளவு வலிக்கு வரல, அப்ப நமக்கு நடுவர் தேவை. அவர் மார்க்க அறிஞராக இருக்க வேண்டும். மார்க்கத்திலே பண்பட்ட வயது முதிர்ந்த சமுதாயத்திலே ஒரு நல்ல பக்குவம் உள்ளவராக இருக்கணும். அவரிடத்தில் அழைத்து செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டு பிரச்சனை என்னென்ன, எந்த வகையில் இவர் மார்க்கத்திலே முரண்பாடு கொள்கிறார், ஷிர்க்கு செய்பவராக இருக்கிறாரா, ஐங்கால தொழுகைகளை முற்றிலுமே புறக்கணித்து வாழ்கிறாரா என்று இருந்தால் அவரோடு வாழ்க்கையை தொடர முடியாது. அவர் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டு அந்த தொழுகை அந்த ஐந்து கடமைகளை சரியாக நிறைவேற்றுவரை, இந்த ஐந்து கடமைகளிலே சரியாக இருந்து ஏனைய விஷயங்களிலே அவரிடத்திலே முரண்பாடுகள் இருந்தால் அதற்காக கணவனை பிரிதல் கூடாது. அல்லது வேறு விதமான பெரும்பாவங்கள் இருந்தது, மது குடிக்கிற பழக்கம் இருந்தது, அல்லது ஒழுங்கீனமான இடங்களுக்கு செல்கிற பழக்கம் இருந்தால் அப்போது மார்க்க அறிஞர்களை கொண்டு அறிவுரை செய்யப்பட்டும் அவர் அந்த அறிவுரையின்படி நடந்து அல்லாஹ்வின் அச்சத்தை எடுத்துக்கொண்டு தவறான வழிகளை விட்டு திருந்தவில்லை என்றால் அப்போது பெண் அந்த கணவனை விட்டு விலகுவதற்கு அனுமதி இருக்கிறது. இவற்றை விட்டுவிட்டு எடுத்த எடுப்பிலேயே புறக்கணிப்பதோ தவிர்ப்பதோ இது ஒரு சரியான அணுகுமுறை அல்ல. பெருநா தொழுகையில் இங்கே உள்ள தக்பீர் 7-8 தக்பீர் கட்டுறாங்க, ஊர்ல வந்து 3-4 சொல்றாங்க, இது தக்பீர் எது சிறந்தது, எது ரசூலுல்லாஹ் காலத்துல உள்ளது? முதல் ரக்அத்துல 7 தக்பீரும் இரண்டாவது ரக்அத்துல 7-5 அங்க ஊர்ல வந்து 3-3. முதல் ரக்அத்துல 7 இரண்டாவது ரக்அத்துல 5 சொல்வதுதான் சஹீஹான சுன்னாவிற்கு மிக நெருக்கமானது. பிள்ளைகளுக்கு உலக கல்வியை நிறுத்திவிட்டு மார்க்க கல்வி மட்டும் தர வேண்டுமா?
மார்க்கத்தை பிள்ளைகளுக்கு கற்றுத்தரும் வயது என்ன, எப்படி? இது அசல்ல ஒரு விரிவான ஒரு பதில், இருந்தாலும் சுருக்கமாக சொல்ல முயற்சி செய்கிறோம். அதாவது இந்த உலக கல்வி மார்க்க கல்வின்னு பிரிக்கிறத விட பொருளாதார கல்வி மறுமை கல்வி என்று பிரிப்பதுதான் ரொம்ப பொருத்தமானது. அதாவது ஹலாலான ரிஸ்கை சம்பாதிப்பதற்குண்டான ஒரு பொருளாதார கல்வி இது. குர்ஆன் சுன்னாவுடைய கல்வி இருக்கிறதே இது மறுமை கல்வி. கபூரில் போய் என்ன கேள்வி கேட்பாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்றது, நாளைக்கு சொர்க்கம் எப்படி போறது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எப்படி அடையிறது, மஹ்ஷர் மைதானத்தில் எப்படி பாதுகாத்துக்கிறது, எதை செஞ்சா அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், எதை செஞ்சா அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, இது மறுமை கேள்வி. இது எங்கே இருக்கிறது? குர்ஆனிலே இருக்கிறது, சுன்னாவிலே இருக்கிறது. அத்தோடு இந்த உலக வாழ்க்கையும் எப்படி சீராக நடத்துவது, எப்படி நடந்தால் உலக வாழ்க்கையில பிரச்சனை இருக்காது. நீ வியாபாரம் செய், ஆனால் வியாபாரத்தில் பிரச்சனை வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், வியாபாரத்தை அல்லாஹ் பொருந்து கொண்ட வழியிலே செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும். நீ இன்ஜினியர் படி, நீ டாக்டருக்கு படி, ஆனால் நீ அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு இன்ஜினியராக, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு டாக்டராக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், அது குர்ஆன் சுன்னாவிலே இருக்கிறது. அப்படி என்றால் இதை படித்துவிட்டு அதை படிக்க வேண்டாம், அதை படித்துவிட்டு இதை படிக்க வேண்டாம் என்று புறக்கணிக்க முடியாது. எல்லோருக்கும் இது தேவை. இந்த குர்ஆன் சுன்னாவுடைய கல்வியிலே தனித்துவம் நிபுணத்துவம் பெற்ற ஒரு குழு இருக்க வேண்டும் என்பது அது ஒரு தனி கடமை, ஃபரது கிஃபாயாது. மார்க் அதாவது பிள்ளைகளை பொறுத்தவரை சிறு குழந்தை பேசும்போதே அவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லித்தாருங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ மார்க்க மறுமை கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு வயசு என்ன? எப்ப குழந்தை பேச ஆரம்பிக்குதோ, 6 வயசை அடையும் பொழுது, 7 வயசை அடையும் போது தொழ ஏவுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? தொழுகையை பற்றி சொல்ல வேண்டும், தொழுகையின் சிறப்புகளை சொல்ல வேண்டும், ஒதுவை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும், ஒதுவின் சிறப்புகளை சொல்ல வேண்டும், தொழுதால் மறுமையில என்ன கிடைக்கும் என்பதை சொல்ல வேண்டும், தொழவில்லை என்றால் மறுமையில என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை சொல்ல வேண்டும். அப்ப இதெல்லாம் என்ன? மார்க்க கல்வி. அப்ப தொழுகைக்கு செல்கிற ஒரு முஸ்லிம் எப்படி ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் 6 வயதிலிருந்தே கற்பிக்கப்பட வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். ஆகவேதான் ஹசன் அவர்கள் விளையாண்டு கொண்டே ஒரு பேரித்தம்பழத்தை எடுத்து வாயிலே வைத்து விடுகிறார்கள். விளையாடக்கூடிய ஒரு பருவத்திலே ஹசன் அவர்கள் மஸ்ஜிதிலே ஒரு பேரித்தம்பழத்தை எடுத்து வாயிலே வைத்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரைந்து சென்று அந்த வாயில் உள்ள பேரித்தம்பழத்தை வெளியே எடுத்து துப்ப சொல்லிவிட்டு, ஹசன் எனது மகனே, உனக்கு தெரியாது, இது சதக்காவுடைய பேரித்தம்பழம், நாம் நீ முஹம்மதுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவன், உனக்கு சதக்காவுடைய பொருள்கள் ஹலால் அல்ல, ஆகுமானதல்ல என்று சொல்லித் தருகிறார்கள். இங்கே என்ன சொல்லித் தருகிறார்கள்? விளையாடக்கூடிய பருவத்திலே உள்ள ஒரு சிறு பையனுக்கு ஹலால் ஹராமை சொல்லித் தருகிறார்கள். இப்னு அப்பாஸ் சரியாக 10 வயது தான் அவர்களுக்கு இருந்தது. அழைக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மகனே, சிறுவனே, இங்கே வா, உட்காரு என்று சொல்லி அவனுக்கு ஒரு நீண்ட அறிவுரையை, ஈமானை, தௌஹீதை, அகீதாவை சொல்லித் தருகிறார்கள். அனஸ் அவர்கள் 10 ஆண்டுகள், 10 வயதாக இருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பள்ளிக்கூடத்திலே சேர்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிக்கூடத்திலே, கல்லூரியிலே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பள்ளிக்கூடம், ஒரு கல்லூரி, ஒரு பல்கலைக்கழகம், அங்கே சென்று 10 ஆண்டுகள் ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடை செய்து செய்து மார்க்கத்தை படிக்கிறார்கள். அப்போ மார்க்கத்தை பொறுத்தவரை மறுமை கல்வியை கற்பதற்கு வயது என்பது கிடையாது, சிறு வயதிலிருந்து அது ஆரம்பிக்கப்பட வேண்டும். நம்முடைய கண் 3 முறை அந்த கல்வியை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சில சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. உதாரணத்திற்கு பையன் 5வது வகுப்பு படிக்கிறான் அல்லது 8வது வகுப்பு படிக்கிறான், குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாஃபிதாக இவரை உருவாக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள், விரும்ப வேண்டும் எல்லோரும், அப்போது அவர்களை அந்த ஒரு 1 ஆண்டுகளுக்கோ 2 ஆண்டுகளுக்கோ, அவர்களுடைய மனன சக்தியை பொறுத்தவரை 3 ஆண்டுகளுக்கோ முழுமையாக குர்ஆனை மனனம் செய்து கொடுக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடங்களிலே சேர்ந்து அந்த குர்ஆனை மனப்பாடம் செய்ய வைத்துவிட்டு, பிறகு அவர்களுடைய அந்த பொருளாதார கல்வியை தொடர்ந்து கொண்டு மற்ற மார்க்க கல்விகளையும் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பது, இது குர்ஆன் மனனம் செய்த ஹாஃபிதுகள் அதிகம் உருவாகுவதற்கு ஏது